Audio Jungle. எனக்கு இந்த பதவியில எல்லாம் ஆசை இல்லை. 8 தடவை எம்எல்ஏ வச்சிருக்கேன், 4 தடவை மந்திரியா இருந்திருக்கேன். சொல்ல போனா சிஎம் பதவியில் இருக்கிறத விட இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். வணக்கம், உட்காருங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வாழ்க்கையில எனக்கு 2 ஆசைதான். முதலாவது ஆனந்த நிலையம், 2வது என் பையன் மினிஸ்டர் ஆகணும். ஆனந்த நிலையம்னா என்னதுங்க? ஆந்திரா, தெலுங்கானா, ராயல்சீமா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா, இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல எத்தனையோ அநாத ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கும் தெரியுமே. எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட முடியதே தவிர என்னால் அன்பு காட்ட முடியல. என்கிட்ட இருக்கிற 10,000 கோடி ரூபாய் பணத்தை வச்சு 3,000 ஏக்கர்ல ஒரு ஊரையே நான் வாங்கி போடுறதா இருக்கேன். இந்த அநாத ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள்ல இருக்கிற எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போய் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு பெற்றவங்களோட அன்பையும், பசங்களை விட்டு பிரிஞ்சு வந்த பெரியவங்களுக்கு குழந்தைகளோட அன்பையும் கொடுக்க போறேன். அதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியம். அதனாலதான் அதுக்கு ஆனந்த நிலையம்னு பேர் வச்சிருக்கேன். நானும் அங்கே ஷிஃப்ட் ஆயிட போறேன். அதை இன்னைக்கு இங்க அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட 2வது ஆசை என் பையனை மினிஸ்டர் ஆக்கி பாக்குறது. அங்க பாருங்க. ஆதித்ய பூபதியாகிய நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டில் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒற்றுமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், மாநில அமைச்சராக ஒற்றுமையாகவும் புலச்சான்றின்படி என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்புக்கும் சட்டத்துக்கும் இணக்கமும் அச்சமும் ஒருதலை சார்பும் விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற தெய்வ சாட்சியாக உறுதிமொழி அளிக்கிறேன். ஹோம் செக்ரட்டரி, ஐஏஎஸ். நீங்க? அண்ணன் கூட 20 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டிரெஸ் பார்த்து ஐஏஎஸ் நினைச்சிட்டேன். அண்ணன் மினிஸ்டரான சந்தோஷத்துல எங்கால டிரெஸ் மாத்திட்டாரு. இந்த கோஷத்தெல்லாம் கேட்கும்போது என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, பயமா இருக்குப்பா. நீ பயப்படுறனா பொறுப்புலோனா நீ ஃபீல் பண்றன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீ மினிஸ்டர் ஆனது, ஆனந்த நிலையத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணது, எல்லாமே சந்தோஷமா இருக்கு. நாம இப்போ பிரஸ் மீட்டுக்கு போலாம். ஒரு தலைவன் என்னைக்கு மக்களோட தானே இருக்கணும். போ, சீக்கிரம் வந்து. என்ன விடுங்க, அப்பா அங்க உயிரோட எரிஞ்சிட்டு இருக்காரு, என்ன விடுங்க.
அண்ணா நிறையா உங்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சார். ஃப்ரம் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் சார். ஓகே, ஆக வேண்டிய காரியத்தை பாத்துக்க. சரிங்கண்ணா. சார், முதலமைச்சர் வாங்க, முதலமைச்சர் வாங்க, முதலமைச்சர் வாங்க. கிழிக்க போறோம். ஒருத்த OneTamilMV.cool. ஐயோ வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். உனக்கு இவரை தெரியுமா? தெரியும் சார். தெரியா சார்? என்னடா, ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ் சார். இவரை முதல் தடவையா பாக்குறேன் சார். முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ். நான் இவரை பார்த்ததே இல்ல சார். எங்களுக்கு எங்கேஜ்மென்ட் ஆகும்போது இவங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ். என்ன உளற, நீ வாய மூடு. நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. நீ சொல்லு தம்பி. அவங்க கல்யாணம் போது நாங்க ரூம்மேட்ஸ் தான். டெய்லி ரொம்ப தூரம் தள்ளி படுத்துட்டு பேசுவான். பேசிக்கிட்டே என் பக்கத்துல வருவான். யாரு? நானா? நீதான். ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது மேல கால போட்டு ப்ளீஸ் நான் சார். வேணா என் ஃப்ரெண்ட்ஸ கேளுங்க சார். என்னங்கடா? ஆமா சார், ப்ராப்ளமே அதான் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தூக்கத்துல அவர் பேர் தான் இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல சார், உன் அம்மா வீட்டுக்கு போய் உன்னோட அண்ணன் தம்பிங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாரு சார். அவன் பர்சுல என் போட்டோ கூட இருக்கு, வேணும்னா பாருங்க சார். சொல்லுமா? என் வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க, தேங்க்ஸ்ண்ணா. இதுல என்னமா இருக்கு? ஏதோ சின்ன உதவி. இந்தாடா 20,000. இந்த வாட்டி இவ்வளவுதானா? கொஞ்சம் ஏத்தலாம்ல? ஏத்துறா, நெக்ஸ்ட் டைம் ஏத்துறா. சின்ன வயசுல இருந்து இதைத்தான் சொல்றேன், ஏத்துறா ஏத்துறாங்கிற. நான் ஏத்த மாட்டேங்கிறேன். என்னமா பொடி, எதுக்குது? அண்ணனு கூப்பிட்டா 10,000 சாரிக்கு, 10,000 ஃப்ரெண்ட்ஸுக்கு. இத பாரு, மறுபடியும் அந்த மொட்டத்துல ஏதாவது பண்ணா என்கிட்ட வந்து சொல்ல, சரியா? பை பை பை. என்னடா இவன், இவ ஒரு அனாதம்மா.
தன்னை சுத்தி இருக்கிறவங்கள தான் குடும்பம்னு நினைக்கிறவன். இவனுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, அதனால தான் ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் திரியிறான். பொய் சாட்சி சொல்றதான் இவன் பொழப்பு. நியாயத்தை நிலைநாட்ட பொய் சாட்சி சொல்லுவானே தவிர தப்பு பண்ண மாட்டான். ஏண்டா அந்த ஆள் தள்ளிவிட்டு இருக்க? அண்ணா நாலு டீ. ஆ இரு கொடுத்து அனுப்புறேன். லெமன் டீ. என்ன இன்னைக்கு ஸ்கூல் கிடையாதா? லீவ் விட்டாங்க. அப்படியா? என்னது இது? நீ கொடுத்த காசுதான். அது என் தங்க ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தேன், உனக்கு கடனா கொடுக்கல. இங்க பாருங்க நீ, உங்க புருஷன் ஓவரா பண்றாரு, அப்புறம் நான் இங்க வரமாட்டேன். அவர் எப்பவும் அப்படித்தான். காசு உள்ள வைங்க. அதுக்கு இல்ல, உள்ள வைங்க. ஏன் ஓவரா பண்றீங்க? போய் வேலையை பாருங்க. என்னப்பா நீ, நீங்க என்னடா பண்ற? என்னடா போய் ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங் தான். ஏதோ ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங் ஃபைட்டிங் ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங் 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 தான. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இல்ல ஒரு ஆம்பள நீயே சூடு வச்சா கை விடு, கை விடு, கைய விடுங்கற. பாவம் ஒரு பொண்ண தேவையில்லாம டார்ச்சர் பண்ற. உன்ன நான் சும்மா விட்டு வைக்கணுமா? என்னடா லுக் விடுற மொட்டை தலையா? உப்புமால உப்பு அதிகமா அடிச்சு காஃபில சுகர் குறைஞ்சிருச்சுன்னு உன் ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுறதுக்கு மனைவி தான் கிடைச்சாளா? ஃபைட் பண்ணி ஆகணும்னு குரூப்போட வந்திருக்க. வா போட்டு தலைவிடா. நிறுத்துங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். ஐபிஎஸ் ஆபீசர் சார். நீ கண்டினியூ. பேட்ச் நம்பர் 420, பெஞ்ச் நம்பர் 120, 1-2-3-4-5-69, 420, 420, 420, 420 சார். ஆபீசர் ஆன் பாலித்தீன் கவர் சார். பெரிய ஆபீசர் மாதிரி இருக்காண்டா இவன் கூட. நம்ம இதுக்கு மோதிக்கிட்டு வா கிளம்பலாம். டே மோட்டை, யார தேடிக்கிட்டு இருக்க? யாரடா தேடுற? யார தேடுற? யார தேடுற? யார தேடுற? ஏடா கண்டதையும் வளர்ற, அதுக்கு பயந்துட்டாங்க. அப்பா உங்க மேல சத்தியமா சொல்றேன், இனி இந்த ஊர்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காது. இன்னில இருந்து இந்த ஊர்ல ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். சின்ன சின்ன சந்தில கூட போலீஸ் பூத் இருக்கும். ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு போலீஸ காவலா நிக்க வைப்பேன். இப்பவே நான் அனௌன்ஸ் பண்றேன், 50,000 கான்ஸ்டபிள்ஸையும், 5,000 CIஸையும், 3,000 SIஸையும் இமிடியேட்டா ரெக்ரூட் பண்றேன். அப்பா இது என் ப்ராமிஸ். என்ன பண்ணா நீங்க, என்ன பண்ணா நீங்க திரும்பி வருவீங்கப்பா? கவலைப்படாதப்பா, கவலைப்படாத. ஆனந்த பூபதி வாழ்க! ஆனந்த பூபதி வாழ்க! ஆனந்த பூபதி வாழ்க! என்ன சின்ன, எவ்வளவு போய் சொல்றது? நமக்கு அப்புறம் இன்னும் 20 பேர் பேச போறாங்க. அந்த மொக்கையெல்லாம் கேட்க முடியுமா? நிறைய வேலை இருக்கு. சில நேரத்துல உன்னை பார்க்கும்போது நல்லவனு நானே நம்பிடுவேன். உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னா. ஆனந்த பூபதி ரொம்ப நல்லவர். அது ஒண்ணும் பிரச்சனை, முடிச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம். நடந்தது ஏதோ நடந்துருச்சு சொல்லுங்க. பெத்த அப்பாவை சார், இது கவர்மெண்டோட 10 ஏக்கர் நிலம். நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணா உங்களுக்கு நான் 50% கொடுப்பேன். நீ சொன்னபடி நான் இது கிட்ட செய்யணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்ன செய்யணும் நான் சொல்றேன். வெளியே போடா. பெரியவர் தான் போனாரே தவிர அவருக்கு என்ன சத்தம்? அது கதவை மூடுங்க. ஓகே சார். ஆதித்ய பூபதி எந்த அளவுக்கு கவலைப்படுறாரோ. என்ன இது? ஊருக்கு நடுவில் இருக்கிற 10 ஏக்கர் கவர்மெண்ட் நிலம். இந்த இடத்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தா அதுல ஒரு மல்டிபிளெக்ஸ் ஷாப்பிங் மாலை கட்டி ப்ராஃபிட்ல 50-50 பிளான் பண்ணிருந்தோம். உங்களுக்கு ஓகேனா டாக்குமெண்ட்ஸ் கொடு. மினிஸ்டரா என்னோட முதல் கையெழுத்து. தேங்க்யூ சார். டே கண்ணா. ஆ சொல்லுங்க ஐயா. உனக்காக மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். யாரே இல்ல கட்டிவீங்க, எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் நிறையவே கட்டு, நாங்களே இருக்கோம். ஃப்ளோல வந்துச்சு சொல்லிட்டு வாங்கடா. இப்ப என்ன ஆச்சுன்னு பாரு. அடா உனக்கு என்ன தெரியும், பாய் மூட. என்னாச்சு? டேய் இந்த ஆர்பர்ல ஒருத்தன் என் மானத்தை வாங்கிட்டானா? ஆர்பரே உன் கோட்டை, உனக்கு இந்த நிலைமையா? இன்னைக்கு அவன் கௌரவத்தை கடல்ல கரைக்கணும்டா. கரைச்சிருவானே, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு.
அவன் பேர்ல கேஸ் போட்டிருக்கேன். சூப்பர். என்ன கேஸ்? என் கோழியை திருடிட்டான். அடங்கப்பா, புது கேஸா இருக்குது. நீ தான் வந்து எனக்கு சாட்சி சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. அவன் மானத்தை வாங்குற வரைக்கும் என் கோவம் அடங்காது. மீன் பிடிக்கிற அண்ணனுக்கு இப்ப மீச துடிக்குதுற. நீ எதுக்கும் கவலைப்படாதன. மீசைய முருக, நல்ல முருக. சொல்லுங்க தம்பி, என்ன பாத்தீங்க? கோழியை திருடினதை பார்த்தேன் சார். கிளியரா சொல்லுங்க. நம்ம ஷகிலா சினிமாவை சன்னி லியோன் வச்சு ரீமேக் பண்ணாங்கல்ல, சேஞ்சஸ் ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு பார்க்க செகண்ட் ஷோ போனேன். எங்கடா போச்சு? சாட்சி தாங்க சார். தனியா போனியா? நம்ம சன்னி சினிமாவை கூட்டமா போய் பார்க்க முடியுமா? ஏதோ தனியா போய் தாகத்தை தனிச்சுட்டு வந்தோமான்னு இல்லாம. கரெக்ட் தான். அப்படி நான் படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தன் கூடைக்குள்ள கையை விட்டு கோழியை தூக்கிட்டு போயிட்டான் சார். ஆளை அடையாளம் காட்ட முடியுமா? காட்ட முடியும் சார். அவரை உள்ள கூட்டுவாங்க. மாமா, யார் இந்த கட்ட போமா? சாதாரண பிச்சைக்காரன். மொத்த சங்கிலியும் போட்டு கூட்டு போறீங்க? அவருங்க புது சிபி. அவர் வீட்டு செவத்துல ஒண்ணுக்கு போயிட்டானா? ஒண்ணுக்கு இவ்வளவு சீனா? எங்க சிபி அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் சார். இவரு இவர் மேலதான் கேஸ் போட்டிருக்காங்க. அவர் சிபின? அவர் மேலதான் கேஸ் போட்டிருக்கோம். நீ தான் சாட்சி சொல்லணும். போட்டு தொல்ட்டாருன்னா கமிட் ஆயிட்டல. ப்ரொசீட் ஆயிடு. பி பாசிட்டிவ். மவனை கொஞ்சம் சார். இவரு என்னடா? என்ன அவரு இவரு? நானா சொல்லு. நான் கோழியை தூக்கிட்டு போனா சொல்றா? பயமுறுத்துறாரு சார். சும்மா இருங்க. நீ தைரியமா சொல்லு. அன்னைக்கு கழுப்பு கம்பளிய போத்திட்டு வந்து கூடைக்குள்ள கைய விட்டு நல்லா தேடி ஒரு பெரிய கோழியா தூக்கிட்டு போயிட்டாரு சார். இதோ இவர் தான். யார பாத்துட்டு யாரடா காட்டி கொடுக்கற? பிள்ளையார்பட்டி விநாயகர் கணக்கா இருக்கீங்க. நான் ஏன் சார் வேற யாரையும் சொல்லணும்? கன்ஃபார்மா இவர் தான் சார். எனக்கு என்னடா தலையெழுத்து? நான் போன் பண்ணா கோழி பண்ணையே வந்து நிக்கும்டா. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு? போன் பண்ணா கோழி பண்ணையே வர அளவுக்கு பெரிய ஃப்ராடு சார். என்னதான்டா உன் பிரச்சனை? நேத்து உங்க வீட்டுல என்ன சமைச்சாங்க? சிக்கன். காணாம போனது என்ன? கோழி. பாயிண்ட் டு பி நோட்டட் தல. எஸ். சாரி யுவர் ஆனர் சார். அது ஷாப்ல வாங்கின கோழி சார். இதுதான் ஆதாரம். இது உங்க குப்பத்தொடியில கிடைச்ச கோழி ரக்கை. இது நீங்க சாப்பிட்டு தூக்கி போட்ட எலும்பு துண்டு. இத முக்கியமான ஆதாரமா எடுத்துக்கிட்டு செக்ஷன் 360 கிட்னாப், செக்ஷன் 370 theft, செக்ஷன் 302 murder. டேய் தம்பி, சாட்சிய மட்டும் நீ சொல்லு, செக்ஷனை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். இத முக்கியமான ஆதாரமா ஏத்துக்கிட்டு நான் சாப்பிட்டு இருந்தா அது கூட மிஞ்சிருக்காதுரா. அதுக்கு வேற செக்ஷன் இருக்கு. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால 500 ரூபாய் பெனால்டி மட்டும் இல்லாம மறுபடியும் இந்த மாதிரி தப்புகளை செய்யக்கூடாதுன்னு சிபி சார நான் கடுமையா எச்சரிக்கிறேன். சார், சின்ன வயசுல திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடும் போது கூட நான் திருடனா ஒரு நாளும் இருந்ததில்லடா. என்ன கோழி திருடன் சொல்லி அசிங்கப்படுத்திட்டியடா. இருந்தாலும் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லலையா? உனக்கு பார்ட்டி கொடுக்கலாம் தான் கூப்பிட்டேன். இப்ப எதுக்கு சார் பார்ட்டி? அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். சைக்கிள் திருடனியாமே? எது நான் சைக்கிள் திருடனா? மாமா, யாரைய கூட்டு வர சொன்னதுக்கு என்ன கூப்பிட்டு வந்து ஏன் டார்ச்சர் பண்றீங்க? என்னடா பார்வை, என்ன பாரு. நான் போய் சைக்கிள் திருடுவனா? சிபியா இருந்தாலும் நான் கோழியை திருடலையா? ரிவெஞ்சா? ஆமாண்டா. 25,000 ரூபாய் கட்ட. 20? சைக்கிள் திருட்டுக்கு 25? காமெடியா? அப்போ சீரியஸ்னா எவ்வளவு? 5,000 கட்ட. என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குடுற, அவங்கிட்ட கொடு. போய் கையெழுத்து போடு. ஆட்டோகிராஃப்லாம் எதுக்கு? ஆட்டோகிராஃப் இல்லடா, சிட்டில சைக்கிள் எங்க திருட்டு போனாலும் நீதான் காரணம்னு எழுதிருக்க. போய் கையெழுத்து போடு. போடலனா
அஞ்சு வருஷம் ஜெயில். போட்டா போச்சு, இதுல என்ன இருக்கு? இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. எங்க காலத்துல நாங்க பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கோம் தெரியுமா? எவ்வளவு பொறுப்பா நடந்துகிட்டோம் தெரியுமா? எவ்வளவு நேர்மையா நடந்துகிட்டோம் தெரியுமா? கையெழுத்து போட்டு இருக்கேன். கையெழுத்து போட சொன்னா சுயசரிதம் எழுதிக்கிட்டு இருக்கியா? கையெழுத்து போட தெரியலன்னா கை நாட்டு வை, புக்ல கிறுக்கிட்டு இருக்காத. அழுத்தினது போதும், அதுல வை. அழுத்திய ஓட்ட போடாத, போதும் போதும். சரி கிளம்பு. இப்ப என்னாச்சு? மறுபடியும் திரும்பி நிக்கிற எனக்கு கூட உங்களை மாதிரி பொறுப்போட நேர்மையோட மரியாதையோட வாழணும்னு ஆசையா இருக்கு. திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு? உங்க பேச்சு கேட்டு நான் மனசு மாறிட்டேன். ஒரு ஹக் கொடுங்களேன். ஒண்ணு இதுக்கு ரெண்டா எடுத்துங்க. கை பார்த்தல ரெண்டுன்னு சொல்லிட்டு மூணு தடவை கட்டி பிடிக்கிறீங்க. என் தெய்வமே, தண்ணி கேட்டா தங்கத்தையே குடுக்கறீங்க. போயிட்டு வர. என்ன தண்ணிங்கிற தங்கங்கிற, என்னடா உளர்ற நீ? அப்பா என்னடா அது பின்னாடி குத்துது? என்ன பர்சு பாதி ஆயிடுச்சு? அஞ்சாயிரம் இருக்கணுமே, எங்க போச்சு அது? சார் காஃபி சார். ஏய் இறா, அது என்னமோ இவன் மேல இருக்கிற பகை எனக்கு இன்னும் போகவே இல்லை. வேற ஏதாவது பண்ணி ஆகணும். ஃபுட்டேஜ் பாருங்க சார். கனெக்ட் பண்ண. யாரு? பூனா, கோவா, குஜராத், ஆக்ரால நடந்த பாம்ப பிளாஸ்டோட ஏவன் சார். பேரு அன்வா. இப்ப அதுக்கு என்ன? இந்த ஃபுட்டேஜும் பாருங்க சார். வாட் இஸ் திஸ்? எஸ் சார், ஆனந்த் பூபதியை கொண்டத ஹோம் மினிஸ்டர் தான். இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்ட சொன்னியா? இல்ல சார். சொல்லாத, சொன்னா உன்னை என்னையும் கொண்டுடுவாங்க. இந்த ஃபுட்டேஜ் மட்டும் நான் பாத்துக்கிறேன். 1 week அர்ஜென்ட்டா நீ லீவ் போட்டு கிளம்பு. நான் உன்னை காண்டாக்ட் பண்ற வரைக்கும் யார் கண்ணீர் பற்றாத. ஓகே சார். சார், நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. அப்ப என் பேமெண்ட்? பத்து செகண்ட் வீடியோக்கு 10 crore. மக்களுக்கு ஆசை ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன மீதி இருக்கு? கடல்ல லைட் ஹவுஸ் தான் இருக்கு. வரமாட்டேன்னு சொல்லு. வரமாட்டேன்னு சொன்னா அவரே ரூமுக்கு வருவாராம். இங்க பாருங்க, ஆளுக்கு 100 rupees தரேன், இல்லன்னு சொல்லிடுங்க. உன்ன கூட்டு வந்தா 1000 rupees தரேன் இருக்காரு. அப்படியா? ஆமா. டேய், உங்க ரெண்டு பேரும் டீ போட்டு கொடுங்கடா.
சிபியை பார்க்க எதுக்குடா பேக்? சிபி கிட்ட இல்ல மாமோ, மொத்தமா நாங்க எல்லாரும் சிக் லீவ் எடுத்துக்கிட்டு ஜம்ப். தேவையில்லாம போலீஸ்காரன் கூட எல்லாம் சொந்த வச்சுக்காதான்னு சொன்னேன். நீ தான் பார்க்கும் போதெல்லாம் மாமா மாமான் கூப்பிட்ட, இப்ப பாத்தியா பிரச்சனையே? இதே உன் சொந்த மாமாவோ அண்ணனா இருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா? அது என் வீக்னஸ் டா. கூட இருக்கிறவங்க கிட்ட என் ரிலேஷன்ஷிப் பாக்குறேன். பிரியா விட, இப்ப நம்ம போறோம், அடுத்த மாசம் திரும்ப வந்துருவோம், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ரிலேஷன் நினைச்சிருக்கோம்ல, உன்ன ஞாபகம் வச்சுக்கடா. நம்மள சுதிச்சனோ நடுவுல நாம, அதான் வாழ்க்கை. தொட்டதுக்கு எல்லாம் புலம்பாத, புரியுதா? வாடகை பத்தில கவலைப்படாதீங்க, எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வீட்டு பக்கத்திலே எடுங்க. அவ புருஷன் பீகார் கார, தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கட் பண்ணிடுவான். மன்னிச்சிருங்க சார். கை வைக்கிறியா? எல்லா சிக்னல் எதுக்கு நிறுத்திக்கிட்டே இருக்க? இந்த ஊர்ல என்ன எவ்வளவு சிக்னல் இருக்கு? நம்ம அம்மாச்சு லவ்வுடா. லவ்வா? பார்த்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள லவ்வா. எதுக்கடா இப்படி வந்துடுச்ச? பயத்துல கண்ணை மூடிட்டேன். இறங்குடா சொட்ட. என்னமா மரியாதை இல்லாம வாடா போறாங்கற? பாருடா பாரு, பேக் லைட் உடைஞ்சிருச்சு. குறைஞ்சது 4000 ரூபாய். என்ன பஜாரியா? ஏய், பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஆட்டோ நிறுத்துறேன். 4000 ரூபாய் கொடுத்து வண்டியை ரெடி பண்ணி ஆட்டோ எடுத்து போறியா? ஆட்டோ பத்திரமா. என்னால முடியாதுப்பா. என்ன மாதிரி பாக்குற? ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி தெரியுதே. இவ்வளவு பெரிய மேன்ஷனை மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். உள்ள வரும்போது ஓவரா பேசுவானுங்க, வாடகை கேட்டா ஃபீவர் ஆனுங்க. ஏய், யாரா இங்க காய போட்டது? ஈரமா இருக்குன்னு காய போட்டேன். அப்படியா?
சீக்கிரம் காஞ்சிரும், உள்ள எடுத்து வை. வீட்டு வாசல்ல என்ன இவ்வளவு செருப்பு? யாரா இவனுங்க? பிரெஞ்சுங்க சார், ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. பத்து விசாக்கு பிரயோஜனம் எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸா? முதல்ல இவனுக்கு சங்க ஊதணும்டா. என்ன ஜெட்டி தோசையா? இல்ல சார், கோர்ட்டுக்கு டைம் அடிச்சா தான் ஜெட்டி ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்னு இல்லையா? ஒண்ணுதான் சார் இருக்கு, அடுத்த மாசம் இன்னொரு சீக்கிரமா வாங்கி தோல. இங்க எதுவும் நடக்காத மாதிரி உக்காந்துருக்கான். ஏ தாடி, ஒன்னதான் பத்து நாள் சோத்தையே பாக்காத மாதிரி எதுக்குடா இட்லி இப்படி அடிச்சுக்கிற? என்னடா முறைக்கிற? எட்டி விட்ட எட்டு மைல் தாண்டி போய் விடுவேன். அம்மா சுட்டு கொடுத்தாங்க, ரன்னிங் பண்றேன்ல அதான் பசிக்கும்னு செஞ்சு கொடுத்தாங்க. நாங்க வெளியூர்ண்ண, காலையில தான் வந்தோம். ரெண்டு இட்லியே 20 ரூபாய், இதுவே அதிகம்தான். ரெண்டு இட்லி போதுமா? அதெல்லாம் பத்தாது, திரும்பி சாப்பிடு. தரலாம், போஸ்டிங் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. சிஐ வேணுமா எஸ்ஐ வேணுமா? சிஐனாலும் ஓகே தான். சார், இவன் டிகிரி கூட முடிக்கல சார். அதான் பணம் இருக்குல்ல. ரமாஜி, ரகு பேர்ல பிலாஸ்பூர் யூனிவர்சிட்டி ஸ்டாம்ப் போட்டு டிகிரி கிரியேட் பண்ணுங்க. சரிங்க சார. அதுக்கு ஒரு 25 ஆகும். கொடுத்துடலாம் தல. போஸ்டிங் எங்க வேணும்? அது நம்ம வீட்டு பக்கத்துல. அதுக்கு ஒரு 25. அதுவும் கொடுத்துடலாம். கொடுப்பானே. மெரிட்னா இப்படி இருக்கணும். இதை தூக்கி குப்பையில போடு. சரிங்கண்ணா, கிளம்புறேன். அது இப்படி கொடுங்க சார், நான் மொத்தமா கொளுத்திடுறேன். செக்ரட்டேரியட்ல கரண்ட் சாக்கால பத்தி இருந்துச்சுன்னு சொல்லிடு, கொளுத்தி விட்டுறா. அப்படி தம்பி, அதோ வரேன். செயலகத்தில் இன்று மாபெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் ஷார்ட் சர்க்யூட் என்று தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த தீ விபத்தில் உள்துறைக்கு சம்பந்தப்பட்ட பல ஆவணங்கள் எரிந்து நாசமாகிவிட்டதாக தகவல்கள் கிடைக்கின்றன. ஐயா பெருமாளே, முதல் தடவையாக ஹைகோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போறேன், நீங்க தான் கூட இருக்கணும். அம்மா அவர் பிஸியா இருப்பாரு, நீங்க தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். சாதாரண டார்ச்சர் இல்ல, எங்க ஊர்ல தேவையில்லாத பஞ்சாயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சிட்டு இங்க வந்திருக்கானுங்க. ஏன் நிலமே லஞ்ச் இருந்தா டின்னர் இருக்காது, டின்னர் இருந்தா லஞ்ச் இருக்காது. ஏன் அப்பீல் என்னன்னா, இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் சாமி பாத்துக்கணும் பிளீஸ். என்ன வேண்டுனாலும் நடக்கிறதாண்டா நடக்கும். பி பாஸ். தேங்க்ஸ்டா. ஏண்டா பொய் சாட்சி சொல்றதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கற? உண்மையை எவனாலும் சொல்லுவான்டா. ஆனா பொய்ய உண்மை மாதிரியே சொல்றான் பாரு. ஆபம் தான் ஆம்பள. இங்க உட்காரு, டைம் வரும்போது கூப்பிடுறேன், வந்து சாட்சி சொல்லு. என்னது போதும், கொடுத்துட்டு கிளம்பு. அனுப்பு அனுப்பு. பரவாயில்ல, சொல்லுங்க, நானும் உங்க பையன் மாதிரி தான். இப்ப டைம் என்ன? பத்து. நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போவேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற உன் மேல கேஸ கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னா நான் எங்க போய் வாழறது? வாழ முடியலன்னா சவ.
1tamilmv.cool. அப்ப வயசுல இருக்கிறவர கால்ல விழுந்து வணங்கணுமே தவிர கழுத்தை பிடிக்க கூடாதரா. நீ வேணாலும் போய் சொல்லுங்கடா. பரவாயில்ல விடு, பி பாசிட்டிவ். மது யாதவ் ஆஜராகுங்க. வாய்ப்பு இல்லரா சார். மது யாதவ் ஆஜராகுங்க. ரொம்ப கஷ்டம். மது யாதவ் ஆஜராகுங்க. முடிஞ்சது. எல்லாருக்கும் உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தாங்கன்னா நாங்க இந்த கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியதே இல்ல தம்பி. நீ பாக்க என் பைய மாதிரியே இருக்க. தெருவுக்கு தெருவு இந்த மாதிரி 10 பேர் இருக்காங்க தம்பி. யார்கிட்ட போய் சொல்றதுனே தெரியல. கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு உதவுன. டே, நாயகன் படத்துல வர மாதிரி உன பில்ட் அப் பண்றாங்க, நீ பில்ட் அப் ஆயிடாத. வாய மூடு. பி பாசிட்டிவ். அண்ணையா, நீலாண்ட அண்ணையா பிரதி ஒக்கருக்கு உங்களை மாதிரி அண்ணன் இல்லைன்னு வருத்தமா இருக்கு. அப்படி இருந்திருந்தா எங்க வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. நீ இப்படியே இரு தம்பி, உன்னால நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க. சொந்த ஊர்ல நினைச்ச நேரத்துல ஃபுல் ஃபுல்லா அடிச்சோம். இங்க டீக்கே வழி இல்ல. உங்களை பார்க்க சில பேர் வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. இவங்க தான் என்ன தாத்தா, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எங்க பையன் மாதிரி நம்பி உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கோம். பையன் சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன உதவி? ஆர்டர் போடுங்க. நாங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்ச பணத்தை எல்லாம் ஹவுசிங் ஸ்கீம்ல போட்டோம். அவங்க இப்ப ஐபி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பணத்தை திருப்பி கேட்டா தர மாட்டேங்கிறாங்க. கேஸ் குடுக்கலான்னு போனா போலீஸ் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு கூட போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த வயசுல போராடுற சக்தி இல்ல. போயிட்டு போவதுன்னு ஒரு அளவுக்கு சொத்து இல்ல தம்பி. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் தம்பி. எனக்கு தேவை எல்லோருக்கும் போனது சூட்டில் பண்ணி அனுப்புற. முகத்தை அப்படி வச்சுக்காத. சரி, இன்னும் கொஞ்சம் சரி. இப்ப நல்லா இருக்கு. கூட இந்த கேட்டு கபோதிங்க மறுபடியும் எதுக்குடா இங்க வந்தாங்க? யாரடா கபோதின்னு சொன்ன? நீ யாரடா கபோதின்னு? யார கபோதின்னு? வயசானவங்கன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க இல்ல. அந்த அளவுக்கு அனுபவம். எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்டக்கூடிய லைட்டா. கேட்டு கபோதிங்க, கேட்டு கபோதிங்க. எல்லாருக்கும் செட்டில் பண்ண. தேங்க்ஸ் தம்பி. சார், எல்லாருக்கும் கொடுத்துட்டு முடிஞ்சதா? குட் பாய். ஹாப்பியா? ஆல் ஹாப்பி? உதவி இந்த ஜென்மத்துக்கு நாங்க மறக்க மாட்டோம் தம்பி. பெரியவங்க எப்பவும் ஆசீர்வாதம் தான் பண்ணணும். கும்பிடலாம் கூடாது. கையறுக்குங்க, இறக்குங்க, இறக்குங்க. போலமா? அவனும் வாழணும்லடா. சார் உன்னை வர சொன்னாரு. போ போ. சரி போதும். போலமா? இதோ வந்துட்டேன் சார். சொல்லுங்க சார். மா சார் ரமண்ணாரோ ரா. சார் அంటే சிபியா అండి? காது. டிஎஸ்பியா? காது. சிஐயா? காது. எஸ்ஐயா? காது. ஹோம் கார்டா? காது. மேரான் போ. ஹோம் மினிஸ்டரா பாபு? ஹோம் மினிஸ்டரா?
నమస్కారం అండి. నమస్కారం. నా తమ్ముడిని కొడతావా? చంపేస్తాను. சம்பந்தமே மரியாதையா இருக்காங்க என்னாச்சு நின்னுட்ட இவனுக்கு நமக்கு சங்க உதிரிவோம் போல இருக்க. சத்தம் போடாதா, சத்தம் போடாதா, சைலண்டா.
Sorry, sorry. It's my mistake actually. நல்ல கட் பண்ற. Shut up. Get out. Okay. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். Idiot. பாத்தியாடா முட்டில இருந்து கோழி வந்த மாதிரி இருக்கா? அண்ணா வலி குறைஞ்சிருச்சுண்ணா. அண்ணா இனிமே நான் நடக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குடும்பம் இருந்து டாக்டர்ஸ் மிராக்கல். எஸ் டாக்டர், இட்ஸ் எ மிராக்கல். யுவர் ஜீனியஸ் டாக்டர். என்ன பண்ண? லேசர், க்ரீசர், ப்ரீசர் ட்ரீட்மெண்ட் வந்து கத்துக்கோ. போலாம் வாங்கடா. எஸ் டாக்டர். என்ன டாக்டர்? அண்ணா என்ன விஷயம்? பணம் கொடுத்தோங்க, வேலை முடியல. யாரு கொடுத்தீங்க? இந்த சிலுக்கு ஜீப்பா போட்டு ஒருத்தர் சுத்துவாரே, அவரு கொடுத்தாங்க. அந்த ஜீப்பா போயலா? டேய் போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. என்ன டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம்? தூங்க விட மாட்டீங்களா? என்னங்கடா, நான் யாரு என்னன்னு தெரியாம பஞ்சாயத்துக்கு ஆளை கூட்டு வந்திருக்கீங்களா? நீங்க என்ன பெரிய ஆளுங்களாடா? காசு வாங்கின கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? என்ன கீச்சிருவீங்களா? என்னடா எக்ஸ்பிரஷன் அது? ஐயோ, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? பிரமாதம். நீ இவ்வளவு வைல்டுன்னு நான் கெஸ் பண்ணாம போயிட்டேன். கெஸ் பண்ணனும்டா, எழுதுற. ஹாய் மாமா. அடிச்சிட்டு மாரு, பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பாரு. பஞ்சாயத்து கூட்டு வரானுங்க. நீ அடங்குறேன். ஓஹோ, தப்பு என் பக்கம் இருக்கிறதுனால தலை குனிஞ்சுக்கிட்டு போறேன், இல்லன்னா உங்க தலை எல்லாத்தையும் எடுத்துருப்பேன். டேய் சிலுக்கு ஜிப்பா, அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு வா. வா 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 வா, பஞ்சு லக் பிரமாதமா இருக்க. வா வா, எப்படி வா? என்னமோ தலையை எடுத்துருவேன். ஐயோ சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற நடிகர் ரியாக்ட் ஆயிட்டான். அவட நீங்க கைய தூக்குனாலே வயித்த கலக்கிடுங்க. அப்படி போய் நில்லுங்க, போங்க போங்க, ரிலாக்ஸா இருங்க. ஓபன் ஹார்ட் வித் கேகே, தாராளமா நம்பலாம். நீங்க ஆக்டரா? ஹீரோ. என்ன படம் நடிச்சீங்க? நடிக்கலாம்னு இருந்தேன், அப்புறம் ஏன் நடிக்க முடியலன்னு சொல்றேன் பிரதர். என்ன வச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோ படம் பிளான் பண்ணாங்க. நாளைக்கு ஓபனிங்ற போது புது ஹீரோ வந்தான், கண்ணு ஷார்ப், பாடி ஸ்ட்ராங். என் பிளேஸ்ல அவன ஹீரோவை போட்டு படம் எடுத்துட்டாங்க. படம் சூப்பர் ஹிட், அதோட அவன் பெரிய ஸ்டார் ஆயிட்டான். ஓ, அந்த சினிமா பேர் என்ன? கைதி. இருக்கும் போல இருக்கு. மனிதனமா சரக்கடிச்சுட்டே பேசலாமா? சரக்கடிக்கலாமா? அவங்க அடிக்க மாட்டாங்களா? லைட்டா வைன் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அப்பா, உங்க ரொமான்ஸ் நிறுத்திட்டு ஆட்டோபயோகிராபி சொல்லுங்க. ஹீரோ ஆகலான்னு சென்னைக்கு வந்தேன். அப்ப இவங்க ஹீரோயினா ஆகலான்னு வந்தோம். ரம்பா, ராசி, ரோஜா, ரம்யா, கிருஷ்ணலாம் பீக்ல இருக்கிற டைம்ல அவங்களை விட நான் எந்த வகையில குறைஞ்சவன்னு ட்ரெயின் ஏறி வந்துட்டேன். பின்னாடி இருக்கிற அந்த ஜிம்பாடி, அவரு வில்லன் ஆகணும்னு வந்தாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவங்க ரெண்டு பேருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். கதை ரொம்ப ஹாட்டா இருக்கு, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஒன் ஃபைன் டே மார்னிங் மேனன் வந்தாரு. யூ மீன் கௌதம் மேனன்? யா. ஓ ஹோ, மின்னலே அப்படின்னு ஒரு கதை சொன்னேன். சூப்பர் சினிமா. ஏன் பண்ணல? லான்ச்சிங் ஹீரோ இல்லையானா, அதனால ரொமான்டிக் கதை வேண்டாம், அது இமேஜ பாதிக்கும்னு ஒரு ஆக்ஷன் ஸ்டோரிய எனக்காக எழுத சொன்னேன். இருந்தாலும் இது உனக்கு ஓவரா தெரியல, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவருக்கு தன்னம்பிக்கை அதிகம்ல, கட் பண்ணிட்டாரு. அந்த படத்தை மாதவன் வச்சு எடுத்துட்டாரு. அதுக்கு உன்னோட ரியாக்ஷன்? ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஊருக்கே போயிட்டேன். அப்புறம் எதுக்கு வந்த? ஆசை தீரல. அவருக்கு சுத்தமா புரியலங்க, எவங்க பொண்ணோட இடுப்பெல்லாம் பாப்பான், வேற ஒண்ணு காட்ட சொன்ன. நல்ல
என்னடா பண்ற, என்ன பண்ற, என்ன இதெல்லாம்? இங்க இருந்த எல்லாரும் உனக்கு லைன் விடுவாங்க, கிளம்பு. என்ன துணிகினி காயப்பட போறாங்களா? எதையோ காயப்பட போறா. எந்திரி, அவங்களை காய விட்டுறாதீங்க. என்னடா இங்க கூட்டம், எவ்வளவு பேர் நிக்கிறாங்க? ஏய், வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. வழிவிடுங்கம்மா, வழிவிடுங்க. இவர் நம்ம காலனி தானே? ஆமா. என்னாச்சு? திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டார்ப்பா. என்னடா பண்ற? போறாங்க, தொட்டதுக்கெல்லாம் செல்ஃபி. போறாங்க, வாங்க சார், வாங்க. இந்த வெயில்ல எங்க போனீங்க? என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை தம்பி. டாக்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு சத்தா இருக்குமே தான் வாங்க வந்தேன். இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஏன் நம்ம காலனில கிடைக்காதான்னு? அங்க ஒவ்வொரு பழமும் 30 ரூபான்றாங்க. இங்க 30 ரூபாய்க்கு 2 பழம் தராங்க. உங்களுக்கு பசங்க மருமகளுங்க இருக்காங்க தம்பி? என்னங்க, எங்கெங்க போயிருந்தீங்க? உங்களை காணோன்னு சித்தி எப்படி பயந்து போயிட்டாங்க தெரியுமா சித்தப்பா? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க. 1 கோடி ரூபாய் தரேன், உங்க அப்பாவை வித்துருங்க. எங்க அப்பாவை விக்கிறதா? அது வந்து பிரதர், எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்ல பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்காரு இவரு. உங்க அப்பாவை எனக்கு கொடுத்துருங்க. உண்மையிலேயே வாங்கிப்பாங்கறியா? லுக்க பார்த்தா கேஷ் பார்ட்டி மாதிரி தான் தெரியறோம். எனக்கு நம்பிக்கை இல்ல. நிஜமாவே வாங்கிட்டா நல்லா இருக்கும். அடேங்கப்பா டிஸ்கஷன், நிஜமாவே வாங்கிப்பியா? உன் மேல சத்தியமா வாங்கிப்பேன். மாமாவ மட்டும் தானா? கிளியரா சொல்லுங்கம்மா. பாவம், அத்தை தனியால் ஆயிடுவாங்கல்ல. இன்னொரு 1 கோடி கொடுத்து எங்க அம்மாவையும் கூட. ஆஹா, எனக்கு உங்க அப்பாவை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அப்பா வாங்க, அம்மாவை ஃப்ரீயா கூட்டு போ. முடியாது, எனக்கு உங்க அப்பா தான் வேணும். சாரி லேடிஸ், அம்மாவுக்கு 2 கோடி, அப்பாவுக்கு 2 கோடி, மொத்தம் 4 கோடி கேஷ் ரெடி. விக்கிறீங்களா? உங்களுக்கு அப்பா என்ன பிடிக்குமா? அம்மா கூட பிடிக்கும். பாத்தியா, 4 கோடியா கேட்டல? அம்மா வேண்டாம்னால 4 கோடி தரேன், அப்பாவுக்கு கொடுத்துறேன். 1 மினிட், என்ன காரணம் தெரியல, ஆனா ரேட் ஏறுது. இந்த மாதிரி நேரத்துல தான் ஜாக்கிரதையா யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்பனா ஒரு நாள் டைம் கேட்போம். சீக்கிரம் முடிவிடுங்க, டைம் இல்ல. எங்களுக்கு 1 நாள் டைம் தேவை. ஆர் யூ ஷூர்? ஷூர். ஓகே மேம் டாட், நாளைக்கு யாராவது வந்து கூட்டி போறோம். See you tomorrow. Bye. இங்க பாருங்க பிரதர், அவனுக்கு 2 பேருமே ஃப்ராட் பசங்க. உங்க அப்பாவை சீப்பா 4 கோடி ஆட்டை போடலான்னு பாக்குறானுங்க. டேய், எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதுரா. எங்க அப்பா எதுக்குடா விலைக்கு வாங்குறாடுங்க? அதுவா, உங்க அப்பாவோட தாத்தா, அதாவது கொள்ளு தாத்தா, அவருடைய சொத்து ஒரு 50 கோடி கோர்ட்ல இருக்கு. அந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு கூட தெரியாது. உங்க அப்பா யார் நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆஸ்தி போகும்னு கோர்ட் சொல்லிருச்சு. அதான் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. முதல்ல வாங்க வாங்க. அந்தாள் யாரு? உங்களுக்கு பசங்க மருமகளுங்க இருக்காங்க தம்பி? நிஜமாவே வாய்ப்பியா? மாமா மட்டும்தானா? பாவம், அத்தை தனியால் ஆயிடுவாங்கல்ல. இன்னொரு 1 கோடி கொடுத்து எங்க அம்மாவையும் கூட கூட்டு போ. என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க, போய் பாடு. கடவுள் இப்படிப்பட்டவங்களுக்கு இருக்கிற அப்பா அம்மா கொடுக்கறாரு. நமக்கு கொடுத்திருந்தா தலையில வச்சு தாங்கிருப்போம்ல. சின்ன வயசுல இருந்து இதே பழம்பல்றா. சாப்பிட்டு போய் பாடு. எனக்கு பசிக்கலடா. தம்பி, நான் தான்ப்பா. என்னமா? சாப்பிடுப்பா, சாப்பிடு. என்னடா எழுப்பு, எல்லாரும் எழுப்பு. எந்திரிங்கடா, எந்திரிங்க.
உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறோம் மேல் இடத்துக்கு தெரியணும். இன்னொரு கார்ல வந்துட்டானா? ஒருவேளை மோதினதுக்கு அப்புறம் ஓபன் ஆகலனா? ஆகும். ஓபன் ஆகலனா? ஆகுங்க. ஒருவேளை ஆகலனா? ஆகும். இது ரேஞ்ச் ரோவர். போல நிறுத்து. எனக்கு பென்ஸ் தெரியும், லென்ஸ் தெரியும். ஃப்ளோல வந்துருச்சு. இந்த கார் எனக்கு பிடிக்கல, நீ கிளம்பு. உன்ன மாதிரி ஆளு ஊருக்கு வந்தா போதும் வியாபாரம். நீ கூட எங்க வர? ரெண்டு படிச்சா தப்பா? உங்களுக்கு ஹெல்பிங் நேச்சரே இல்லையா? நீ ஏ ட்ரை பண்ணுப்பா. ஹலோ, நான் உள்ள வரப்படாதா? ஓகே ஓகே. நானே பெருமையா சொல்லிக்க கூடாதியான பெரிய டாக்டர். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, உங்க அண்ணிய பார்க்க விடுங்கடா. யா, லாஸ்ட் டைம் விட இந்த டைம் ரொம்ப பெட்டராவே வந்திருக்குல்ல. நீங்கள யாரு? இவங்க என் சிஸ்டர் தான். வேற ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்றோம். டேய், தூக்கிடுவாங்கடா. உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க கோமால இருக்காங்க. சண்டை போட்டா சரியா வருமாடா? அவனுக்கு இதெல்லாம் பழகி போச்சுடா. நானும் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறானே.
என்ன விட்டுருனா கால ஓடுறா மறுபடியும் மன்னிச்சிருக்கட்சி தலைவரானா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஊரு மத்தியில ஹோம் மினிஸ்டரோட ஆளுங்க பண்ற ரவுடிசம் சிஎம் ஓட கண்ணுக்கு தெரியலையா? இந்த விஷயத்தை சிஎம் உடனே கவனிக்கணும்னு நான் டிமாண்ட் பண்றேன். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உங்க அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் சிஎம். இன்னொரு தடவை இப்படி ரிப்பீட் ஆச்சு, நான் சிஎம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். என்னடா மூச்சுக்கு 300 தடவை சிஎம் சிஎம் சிஎம்ங்கிற? உங்க அப்பா அம்மா உன்ன பெத்த உடனே சிஎம்னு பேர் வச்சாங்களா? அந்த சீட்ல நீ உட்கார்ந்தா நீ சிஎம், நான் உட்கார்ந்தா நான் சிஎம். தட்ஸ் இட். உன் வார்னிங் எனக்கு சுத்தமா பிடிக்கல. தம்பி, அவன் எனக்கே வார்னிங் கொடுக்கறான்டா. இம்மிடியேட்டா நான் சிஎம் ஆகணும். நம்ம கிட்ட எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்க? 20 பேர். இன்னும் 50 பேர் வாங்குவோம். சரிண்ணா, நான் சிஎம் ஆகணும். ஏற்பாடு பண்ண. ஓகே, சிஎம் ஆகணும் ஏற்பாடு பண்ணுன்னு இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு வராரு. அரசியல்ங்கிறது அவ்வளவு ஈஸியானே? ஆட்ட கிறுக்கு பயில, பாலிடிக்ஸ் ரொம்ப கஷ்டம் தாட்டா, ஆனா அரசியல் ரொம்ப சுலபம். சரி சரி, நீ எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆபீசர் இருந்தா வர வச்சேன். தேங்க் யூ சார். நான் சிஎம் ஆக போறேன் சார். என் கூட வேறு சென்ட்ரல்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியாவது ஒன்னு டிஜிபி ஆக்கறேன். ஓகே சார். இவங்க ஒவ்வொருத்தரும் 25 கோடி கேக்குறாங்க. 25 கோடி தானே கொடுக்கறேன். கவர்னரை சந்திக்கிற வரைக்கும் நம்ம எம்எல்ஏஸ் எல்லாரையும் கோவா ரிசார்ட்ல தங்க வைக்கணும். சரிங்க சார். ஆமாண்ணே, என்றா அவ்வளவு ஈஸியா சிஎம் ஆயிட முடியுமா? அட கிறுக்கு பயில, முதலமைச்சர் ஆகிறது தான் கஷ்டம், சிஎம் நீயும் நானும் யாரு வேணாலும் ஆகலாம். இது பேகம்பேட்ல எங்க அப்பாவோட பேலஸ். இதோட வர்த் 1200 crores. 200 crores என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. 1000 crores கேஷ் அரேஞ்ச் பண்ணுங்க. விகாராபாத் ஃபார்ம் ஹவுஸ்ல நீங்க கேஷை கலெக்ட் பண்ணிக்கங்க சார். விகாராபாத் ஃபார்ம் ஹவுஸ்ல 1000 கோடி ரூபாய் கை மாறுது சார். அந்த பணத்தை வச்சு நம்ம 50 எம்எல்ஏவை விலைக்கு வாங்க போறாரு. அப்படி நடந்தா அவர் சிஎம் ஆயிடுவார் சார். ஆயிட்டு போறாமா? பதவிக்காக போராடுற பழக்கம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு கிடையாது சார், எங்களுக்கு இருக்கு. அவர் சிஎம் ஆனார்னா இந்த ஸ்டேட்டே நாசமா போயிடும். நீங்க தான் ஏதாவது செய்யணும். என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டு வாசல் முன்னே போய் படுக்க சொல்றீங்களா சார்? ஒருத்தர் இருக்கா சார், அவன் ஹோம் மினிஸ்டர் வீட்டுக்கு போய் வார்னிங் கொடுத்துருக்கான். ஹோம் மினிஸ்டர் கூட அவனை பார்த்தா பயப்படுறாங்க. அவனை கான்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் சொல்லாம டீல் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை சார். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கு. 3 நாள் முன்னாடி ஒரு ட்ரக் மிஸ் ஆயிடுச்சு. அது வேற ஒருத்தர் யூஸ் பண்றதா தெரிஞ்சது. போய் கேட்டேன், தர மாட்டேங்கிறாங்க. அந்த ட்ரக்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 20,000 தர சார். $20,000 முடியாது. அப்ப எவ்வளவு வேணும் சார்? ஒரு 25. ஓகே. சொன்னேன்ல சார், அதோ அந்த ட்ரக் தான்.
கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. செல்ல குட்டி, ஸ்ப்ரே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா? ஹலோ சார், நம்ம ட்ரக்க ஒருத்தர் தூக்கிட்டு போறார் சார். என்னடா வளரிக்கிட்டு இருக்க, யார் அவன்? அதான் சார், அன்னைக்கு ஒருத்தர் வார்னிங் கொடுத்தாருல, அவரு சார். என்ன வேண்டா வார்ன் பண்ணது, போன மட்டும் கூட சார். சார் ஹலோ. ஹேய், யாரா நீ? நீ யாரா? ஹோம் மினிஸ்டரா? அண்ணா, நீங்களா? ட்ரக் எந்திரா? சாரிண்ணா, சாரிண்ணா, இந்த தம்பி பையன் சொல்லவே இல்லண்ண. இப்ப தெரிஞ்சிச்சுல, ட்ரக் அங்க விட்டு போ. வாக்கு கொடுத்துட்டேன்னு. என்ன? என்ன யாருக்குடா வாக்கு கொடுத்த? 25,000 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன். உனக்கு யாரா கான்ட்ராக்ட்? சரி, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு ட்ரக்க விடு. முடியாதுண்ணே, மார்க்கெட்ல பேர் போயிடும். உனக்கு என்ன பைத்தியமா? அதுல என்ன இருக்கு தெரியுமா? அதுல என்ன இருந்தா எனக்கு என்னண்ணே? நெக்ஸ்ட் டைம் எது வரதுல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. உன்ன மாதிரி கிறுக்கும் கூட எனக்கு என்னடா வேலை? நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா மார்க்கெட்ல பேர் போக கூடாதுண்ணே. ட்ரக்க அங்கேயே விட்டு போறியா இல்ல நான் அங்க வரவா? நீங்க எதுக்கு நான் வரணும்? விட்டு போறியா இல்ல வரவா? வேண்டாண்ணே, அதான் சொல்றேன்ல, வேண்டாண்ணே. தேவையில்லாம டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னோட அம்மாவையடா திட்டுனா வரவா வரவான்னு என்னடா மிரட்டிக்கிட்டு இருக்க? வந்து என்ன கிழிக்க போற? என்ன கிழிப்ப? நீ வரதில்ல, நான் வரேன்டா. நானே அங்க வர இதே மூட மைண்ட் பண்ண.
வீட்டுக்கே வந்து ஏன் ஆளுங்களே அடிக்கிறியா? உனக்கு என்ன தைரியம்டா? டெமோ தான் பாத்துட்டல, அப்புறம் என் தைரியத்தை பத்தி ஏன் கேள்வி கேக்குற? ஒவ்வொரு தடவையும் என் ஆளுங்களை அடிச்சுட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என் ஆளுங்க யாரும் தெரிஞ்சுக்க மாட்டியா? தேடி தேடி வந்து அடிக்கிறேன்னா இன்னமும் நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னா என்னடா அர்த்தம்? பேங்க்ல, ஹாஸ்பிட்டல்ல, ஆபீஸ்ல, எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுதான்டா அடிச்சேன். உண்மையில யார் ரா நீ? நீ யாரோ அதே தான்டா நானும், ஒரு அநாத. உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? உன்னை வளர்த்த அந்த பெரியவர் தான் என்னையும் வளர்த்தாரு. நீ சென்னை ஆசிரமத்துல வளர்ந்தனா, நான் பாண்டிச்சேரி ஆசிரமத்துல வளர்ந்தவன்டா. ஹால் அட்ரஸ் தெரியாத உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து உன்னை தத்து பிள்ளைய எடுத்துக்கிட்டா தெய்வ மாதிரி இருந்து அவரையே கொல்லுவியா நீ? இப்ப வரைக்கும் ஏதோ சின்ன பையன் விளையாடுறன்னு நினைச்சேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நீ என்ன தொடர ரேஞ்ச தாண்டி நான் எங்கேயோ போயிட்டேன். நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற சேரு கீழே பல லட்சம் பேர் எனக்கு ஊழியம் செய்ய காத்துட்டு இருக்காங்க. அதான்டா என் பவர். நீ எந்த சேர்ல உட்கார்ந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அந்த சேர்ல இருந்து இறக்கி உன்னை நடு ரோடு கொண்டு வந்துருவேன். நான் மக்கள் நெஞ்சில மிதிச்சு மேல வந்தவன்டா. நான் அதே ஜனங்க மனசுல இடம் பிடிச்சு வந்தவன்டா. எனக்குன்னு ஒரு ராஜ்யம், எனக்குன்னு ஒரு சேனை, எனக்குன்னு ஒரு ஆட்சி. கொண்டு புதைச்சு. நான் தான் என்னோட சேனை, உன்னோட தான் என் யுத்தம், என்னாலதான் அழிவேன். உன்ன அதல பாதாளத்துல தள்ளி உன்னோட சமாதிக்கு மேலேயே பெரியவரோட அஸ்திக்கு அஸ்திவாரம் போடுற. பெரியவரோட பணம் எங்க போணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. சுத்தி ஜனோ நடுல நாமங்கிற கேரக்டர் என்னோடது. பணம் தான் எல்லாம், எந்துங்கிறது மட்டும்தான் வாழ்க்கைங்கிற கேரக்டர் உன்னோடது. ரெடியாருடா, லைஃப் ஒரு புது ஆங்கிள் காட்ட போற. என் கோவத்துக்கு ஆளாயிட்ட, உன்னை அடியோடு அழிச்சிருவேன்டா. நீ என்ன அடியோடு அழிக்கிறதுக்கு என்கிட்ட என்னடா இருக்கு? மண்டப்பாயில ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட், உள்ள ஒரு ஜாக்கி. வாழ்க்கையோட ஒரு சத்தியத்தை சொல்றேன், கேட்டுக்க. தர டிக்கெட்ல இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டா உன்னை தர தொடக்க விட்டுருவான். நீ யாரோ அதே தாண்டா நானும், அநாத. தன்னோட சொத்து எல்லாத்துக்கும் மேல பெருசா நினைச்சு உன்னை தத்தெடுத்துக்கிட்ட ஒருத்தரையே நீ? இவன் என்னோட பையன் ஆதித்ய பூபதி. இன்னைக்கு இவனோட பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு என்னப்பா, 1000 கோடிக்கு அதிபதி, உன்னை விட அதிர்ஷ்டசாலி யாரு இருக்க போற? அதிர்ஷ்டம், 1000 கோடி ரெண்டுமே வேணும், கொடுத்துரு. பையன் மட்டும் இல்ல, 1000 கோடிக்கு நான் தான் வாரிசு. ஆனந்த பூபதியின் குமாரனாக ஸ்வீகாரம் செய்யப்பட்டு ஆதித்ய பூபதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. என்ன மச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல. உக்கார். சரி, உனக்கு ஒரு வேலை இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஆபீஸ் உன்னோடது. என் பாஸ் ஒத்துக்க மாட்டாரு. நினைச்சுக்கிட்டேன்.
இந்த ஹோட்டல் சைட் தன்னோடதான் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்க. நம்ம சைட் மேல கேஸா? யார் அவன்? யாரோ யாதவா சார். யார் அந்த யாதவ? அவர்தான் சார். இந்த எதுக்கே கேஸ் போட்டா சார்? இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சைட் எல்லாம் தன்னோடது, உடனே காலி பண்ணுங்கன்னு ஷஃபின் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு சார். ஹூ இஸ் ஷஃபி? ஹீஸ் தேர் சார். Is he Shafi? Yes, sir. Can he own this land? How can I know, sir? It's disgusting. Might be, sir. Yaar anda Padmavathi? Vendakka, Pavakka, Murugakka, Sorakka. மகேந்தர், இன்னைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி கேஸ்ல காமனா ஒரு விஷயம் இருக்கு, தெரியுமா உனக்கு? என்னடா அது? ஹோம் மினிஸ்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு வெளியில பேசிக்கிறாங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க. இந்த சைட் என்னோடதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அது இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பேப்பர்ஸ் இருந்தா காட்டுங்க. இதோ இருக்கு சார். சர்வே நம்பர் 101 எங்க பேர்ல தான் சார் இருக்கு. அவர் சொல்ற அந்த சர்வே நம்பர்ஸ் 101 அந்த இடம் எல்லாம் ஏழைங்களுக்கு தான் போய் சேரணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதோ சார் ஜிஓ. சார், அங்க யாருக்கெல்லாம் இடம் ஒதுக்கினாங்களோ அவங்க கிட்ட இருந்து என் கிளையண்ட் வாங்கின டாக்குமெண்ட்ஸ். யுவர் ஆனர், ஒண்ணு அந்த இடம் ஏழைங்க கையில இருக்கணும், இல்ல கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். அந்த பூமியை வாங்குறதோ விக்கிறதோ சட்ட விரோதம். அது இந்த டாக்குமெண்ட்ல கிளியரா எழுதப்பட்டிருக்கு. கவர்மெண்டோட ஆர்டர் இது. யாதவங்கிறவரை வர சொல்லுங்க. ஐயா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து அந்த இடத்துல தான் செருப்பு தைக்கிறேன். என் தாத்தா அங்கதான் தைச்சாரு, என் அப்பா அங்கதான் தைச்சாரு, நானும் அங்கதான் செருப்பு தைச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், அங்க நிலம் காலியா தான் இருந்தது. அங்க ஏழைகளுக்கு வீடு கட்டுவாங்க, எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கும்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஹோட்டல் கட்டினாங்க. எங்கேயோ அநியாயம் நடக்குதுன்னு புரிஞ்சுது. ஆனா யாருகிட்ட சொல்றதுன்னு புரியல. ஒரு நாள் இந்த தம்பி வந்து, நீ கையெழுத்து போடு, ஏழைகளுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாரு. எனக்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லையா. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் செருப்பு தைச்சு பொழைச்சுக்குவேன். ஆனா நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற இவரும் நல்லா இருக்கணும். குடிசை மாற்று வாரியத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் என்பதால் இந்த நிலத்தினை அந்த குடிசை வாழ் மக்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு உத்தரவிடுகிறேன். அநியாயமா சம்பாதிச்ச 1000 கோடி மண்ணோட மண் ஆயிடுச்சு. அது தர டிக்கெட்டோட முதல் அடி. என்ன சத்தமே காணோம்? ஷாக்ல இருக்கியா இல்ல கோவத்துல குமுறியா? இந்த நல்ல நேரத்துல உன் மண்ட பிடிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? ரிப்போர்ட்டர் கௌதமி யாருன்னு நினைக்கிற? என் தங்க. என் கூட பத்திரமா இருக்கா? கூட்டிட்டு போங்க. அவ வாய துறக்கிற அடுத்த நிமிஷம் உன் உயிர் போயிடும். ரெடியார அவ செஞ்ச வேலைக்கு இந்நேரம் அவனை போட்டு தள்ளிருக்கணும். நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கன்னு எனக்கு புரியல. என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா எல்லாரும் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பாக்குறீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்டா. என்ன பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ஓபனா சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க ரொம்ப சின்சியர் சார். சிஎம் கேண்டிடேட். நீங்க ரொம்ப டைனமிக் சார். நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க சார். டேய் சார், கோபம் இருக்காரு. ரிஸ்க் இல்லாம எதையாச்சும் உளறி விட்டுரு. உங்க உடம்பு சூப்பரா இருக்கும் சார். உங்களுக்கு கொஞ்சம் ஈகோ அதிகம் சார். நீ என்ன சொல்ற?
நீங்க ரொம்ப ஸ்மார்ட் சார். காமா இருக்கீங்கன்னா ஏதோ பிளான் பண்றீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஈகோ இருக்குன்னு சொல்றான். எனக்கு ஈகோ இருக்கா? இல்ல சார். நீ சொல்லு. ஐயோ, உங்களுக்கு போய் ஈகோவா? சிஎம் கேண்டிடேட் சார். பாரு, எனக்கு முன்னாடி ஈகோ இருக்குன்னு சொன்னா ஈகோ ஹர்ட் ஆகாது? ஆகல. டாம் ஷூர். ஆகும் சார். இந்த புல்லட் அவன் உடம்புல பட்டா அவன் போயிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனா அது எனக்கு தேவையில்லை. அவன் தங்க வேணும். அவனை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுங்க. உங்க ரெண்டு பேரும் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. புரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல. தங்கச்சிய பாக்க போற ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல வந்துருவா. ஓகே சரிடா, சீக்கிரம் வந்து சேர. வந்துடுறேன். சிக்கிட்டா, அவன் தங்கச்சி பக்கத்தான் போறான். நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன இப்ப எங்க இருக்கீங்க? மீன் மார்க்கெட்ல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தங்கச்சிக்கு மீன் வாங்கிட்டு இருக்கான். கோமால இருக்கிறவளுக்கு மீன் இருக்குதா? சூப்பரா மீன் குழம்பு வச்சு அவன் தங்கச்சிக்கு கொண்டு போய் காட்டி இவனே திப்பான். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? போய் போனா. இடியட்ஸ். நாலு முழம் மல்லிகைப்பூ, நூறு ரோஜாப்பூ, 50 முழம் கனகாம்பரம். எங்கடா இருக்கீங்க? அவன் தங்கைக்கு பூ வாங்க வந்திருக்கான். கோமால இருக்கடா, பூ வச்சு என்ன பண்ணுவான்? கொஞ்சம் பூவை காதல வச்சுப்பான், கொஞ்சம் பூவை ஆக்சிஜன் சிலிண்டர்ல மாட்டுவான். வையா போட. சூப்பரா சொன்னிட்டு போ. வந்துட்டோம். மீன் மார்க்கெட்டும் விட மாட்டீங்க, பூ மார்க்கெட்டும் விட மாட்டீங்க, பழ மார்க்கெட்டும் விட மாட்டீங்க, வளையல் மார்க்கெட்டுக்கும் வருவீங்களே. அடுத்து நான் நகர் தானே? ஆமாமா, அண்ணன். நாங்க ஏன் போனோம்? நாங்க தானே போறேன். சரி போலாம் வாங்க. சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ ராஜா. சிபி சார் வீட்டுல இருக்காரா? இல்ல இல்ல, அதான் எனக்கு வேணும். இது சிபிஐ வீடு தானே? ஆத்தாடி, அப்படின்னா இவன் தங்கச்சியே இவன் இந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கா. ராஜா சார் சொல்லு. அண்ணா, அவன் தங்கச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் தெரியுங்களா? உங்க பக்கத்துல இருக்கானே போண்டா சிபி, அவன் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கான்டா. அவன் தங்கச்சி உன் வீட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்கா? என் வீட்டுல என்ன பண்ண போறா? அம்மா வீட்ல இருக்காங்களா? யார் தம்பி நீ? உங்க பெரியோட மாப்பிள்ள. இந்த புடிச்சுக்கோ. மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் சூப்பரா இருக்கணும். போய் பண்ணு போ. எங்க என் மாமியார்? எங்க எங்க போனாங்க என் மாமியார்? சரஸ்வதி நமோ சுப்தியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம். போன் எடுமா. ஹலோ. ஏண்டி, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? மாப்பிள்ள மீன் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. எனக்கு ஏதிரி மாப்பிள்ள வெடி போன. அப்படிலாம் எதுவும் இல்ல சார், நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். டிக் 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 டிக
லைசன்ஸ் இல்லையே. சைலன்ஸ். லைசன்ஸ் சைலன்ஸ். வந்துறேன். வேணமே நான் டாடி இருப்பாரு. ஏய் ஐயோ வந்துட்டாரா? நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் உங்க பொண்ணை காதலிக்கிறேன். ஒரு சிபியோட பொண்ணையே காதலிப்பியா நீ? ஏன் சிபி பொண்ணை காதலிக்க கூடாதா? சிபி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சிபிக்கு மருமகன் ஆக கூடாதா? இந்த மாதிரி டயலாக் எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. சினிமா டயலாக் சார். சினிமா டயலாக சொல்லி ஏமாத்த பார்த்த ஒரே வெட்டு தான். இப்படி பூந்து போயிட்டான். பயமுடு. ஏன்டா சிரிக்கிற? அப்புறமா
இறக்குடா. மறுபடியும் தப்பிச்சிட்டாண்டா. என்ன நடக்குதுங்க? யாரோ ஒருத்திக்காக நீ உன்னோட லைஃப் ரிஸ்க் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு ரிஸ்க் எடுத்து இவளை காப்பாத்துனதுக்கு அப்புறம் தானே நீ என்ன காதலிச்ச? இப்ப மட்டும் ஏன் இப்படி பேசுற? அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன், 10 பேருக்காக வாழ போறவனா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் இப்ப காதலிக்கிறவன், என் கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் இது எல்லாத்தையும் விட்டுருங்கிற. நாம நல்லா இருக்கணும் நினைக்கிற சுயநலம் தப்பு இல்ல, ஆனா ஒரு உயிரே போனாலும் பரவாயில்ல, நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது என்னால முடியாது. காலம் பூரா உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற என்ன விட, உயிர் பிழைப்பாலா சாவாலான்னு தெரியாம இந்த பாதி போனா உனக்கு பெருசா படிச்சு. பிழைப்பாலா சாவாலாங்கிற கேள்வியே இல்ல, அவன் பிழைக்கணும், பிழைச்சே ஆகணும். அந்த யமனை வந்து இவளை தூக்கிட்டு போன நினைச்சாலும் கூட அந்த யமனை எதிர்த்து நான் இவளை காப்பாத்துவேன். இந்த அனாதைய அண்ணான்னு முதல்ல கூப்பிட்ட ஒரு உயிரதான் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அப்பா அம்மா கிடையாது. வாழறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை குப்பை பொறுக்கிறது தான். அப்படி ஒரு தியேட்டர்ல இருந்து குப்பையை பொறுக்கும் போது என் மேல பரிதாபப்பட்டு அங்க இருக்கிற வாட்ச்மேன் என்ன உள்ள படுக்க விட்டாரு. தம்பி எந்திரிப்பா, எந்திரி. அப்போதுல இருந்து அதுதான் என் வீடு, அதான் என் வாழ்க்கை. சொல்ல போனா என்ன எல்லாரும் தர டிக்கெட் தான் கூப்பிடுவாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் என் மேல அன்பு காட்டினாங்க. ஒரு நாள் ரயில்வே டிராக்ல நான் குப்பை பொறுக்கிட்டு இருக்கும் போது அழக்கூடாதுடா செல்லம், அழகு அழக இங்க பாரு அண்ணன் கூப்பிடுறான் பாரு. அண்ணன் சொல்லிட்டா அண்ணாவ பாத்தியா? இங்க பாரு பாரு பாரு. சரி வர. சரிமா. ஒரு கதை சொல்லட்டா? டாக்டர் டாக்டர், என் தங்கச்சிக்கு ஜுரம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பாருங்களேன். பாப்பாக்கு ஜுரம் எல்லாம் இல்ல, பசி. அம்மா கிட்ட உடனே பால் கொடுக்க சொல்லு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பிளட்டுக்கு உடனே ஏற்பாடு பண்ண, வாங்கிடலாம். சரிங்க. நில்லுங்க.
நில்லுங்க சார். பிளட் கிடைக்கலன்னா காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார். உங்களுக்கு எவ்வளவு ரத்தம் வேணாலும் நான் தரேன். நீ சின்ன பையன், உன்னால கொடுக்க முடியாது. முதல்ல எங்க இருந்து கிளம்பு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் உடம்புல நிறைய ரத்தம் இருக்கு, நான் கொடுக்கறேங்க. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். என் உடம்புல நிறைய ரத்தம் இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் கொடுக்க கூடாதுப்பா, தொந்தரவு பண்ணாத, சொன்னா புரிஞ்சுக்க. நான் கொடுக்கறேங்க, பரவாயில்ல, ப்ளீஸ் ஏத்துக்கோங்க. தம்பி இங்க வா. அப்பா உங்களுக்கு எது ஆகாதுப்பா, நான் பாத்துக்கறேன். அவரை உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அப்புறம் எதுக்கு ரத்தம் கொடுக்கறேன்னா? பணம் கொடுக்கறதா பேசிக்கிட்டாங்க. என் தங்கச்சிக்கு பயங்கரமா பசிக்குதுங்க, பால் வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட பணம் இல்லங்க, அதுக்குதான். இவ உன்னோட தங்கையா? ஆமாங்க. இல்லங்க, இந்த பாப்பாவோட அம்மாவை ட்ரெயின் அடிச்சிருச்சு. இவ அம்மா இவளை என் கையில கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. இனிமே இவ ஏத்தங்க, இவளை நான் தான் பாத்துக்கணும். இந்த பால் குடிமா. குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். செல்லம் அண்ணன் தம்பி அக்கா தங்கங்க. இவ்வளவு பேர் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சுற்றிதான் கொட்ட கட்டி தனியாக உட்கார்ந்தே. நீ அழைத்தவுடன் மோர் கூறல் கொடுக்க நாள் மனிதர் இருந்தா நீயும் தான் பதியும் படிவோர் பிரஜையின் படியாவும் தான் ஒன்றே. வேளையிலே ஹரிதாரம் தோளிலே பிடித்தேனே உன் கைகளை. வெயிலோடு மழையாக விரிகின்ற குடையாக மாற்றினேன் உன் நிழலினை. சொந்தங்களானதே ஊர் மொத்தமும் உன்னோடு வந்தாரே ஒவ்வொருத்தரும். நீ சொல்லும் வார்த்தை கூர் மந்திரம் மதிப்பை தான் ஊர் தந்திடும். ஜிமே ஹாப்பியா 100 வருஷம் வரைக்கும் வாழலாம். மந்தா
போல் மங்காத கோலத்தில் சிரிப்பிங்கே மொழி பேசுதே. மனசோட மத்தியில் மங்காத சத்தத்தில் குளத்தாலே முழம் போடுதே. பந்தாடும் பாட்டு இவ்வாழ்க்கைதான், அவன் தந்த வரமே இப்பாட்டுதான். பனி போலே மறையும் நம் பாரம்தான், விலையில்லா பொருள் நீங்கதான். ஓ என் தங்கச்சி ஊரை விட்டு போறதே என்னால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அவளை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க, நான் எப்படி சும்மா இருப்பேன்? நான் இந்த ஊருக்கு வரதுக்கு காரணமே இவர் தான். அண்ணா, பெரியவரை கொண்டது வேற யாரும் இல்ல, ஹோம் மினிஸ்டர் ஆதித்ய பூபதி தான். என்ன வாய்க்கு வந்தபடி உளறற? நான் போய் சொல்லலண்ணா, இன்சிடென்ட் அன்னைக்கு நடந்த ஃபுட்டேஜ் இப்பதான் பார்த்தேன். என்கிட்ட கிளியர் விட்னஸ் இருக்கண்ணா. இப்ப எங்க இருக்க? நான் ஆபீஸ்க்கு வரேன். சிட்டி சிட்டி சிட்டி, எங்க இருக்க சொல்ல. சிட்டி சிட்டி சிட்டி, எங்க இருக்க? எங்க இருக்க? பதில் சொல்ல. தயவு செஞ்சு பதில் சொல்ல. என்னது பேசு. ஹலோ ஹலோ, I'll take care of your sister. நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. இவர் கூப்பிட்டதுனாலதான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா இவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாம இவரு கூட நான் சண்டை போட்டேன். வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் தங்க அங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர், ஏதாவது பண்ணுங்க சார். எதுவும் பண்ண முடியாது. பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தோம். ஐபிஎஸ். எங்க கழுத்துக்கு ஒரு பெல்ட் கட்டிடுறாங்க இந்த பாலிட்டீஷியன்ஸ். அவங்க பெல்ட் கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க சேர சுத்தியே சுத்திக்கிட்டு இருக்கணும். வேற எதுவும் பண்ண முடியாது. அவனை கொன்னுடுவா சார். என் தங்கச்சி மேல கை வச்சதுக்கு அவனை கொல்ல போறேன். போலீஸ்காரங்க எத்தனை பேர் வந்து தேடினாலும் அவன் பாடி கூட கிடைக்காது. லூஸ் மாதிரி பேசாத. அவன் ஹோம் மினிஸ்டர், அவன் கேட்ல கை வச்சா கூட நான் உன்னை கொன்னுடுவேன். எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சுதான் பண்ணணும். நீ ஃபைட் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த ஹோம் மினிஸ்டர் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவர் தான் கொடுத்தாரு. எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி துணையா இருந்தாரு. அப்படி ஒரு அரக்கனோட, சம்பந்தமே இல்லாத ஆளுங்களோட தனி ஆளா இவன் போராடிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்லவன் மயம. நம்ம ஆளுங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் தேடிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர் கௌதமி டிஸ்சார்ஜ் லெட்டர். ஹாஸ்பிட்டல் எம்டி ரகுராம் கிட்டே பேசிட்டேன். எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அவருக்கும் தெரியலையா? நீங்க அவளை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. இதுக்கு நடுவில் என்ன ஏமாத்தின தர டிக்கெட்டை நான் பாத்துக்கிறேன். கிருஷ்ணா,
எல்லாம் வந்துருச்சு. ஸ்டஃப் எங்க? ஓ, ஹீரோயின் எங்கடா செல்லோ? எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? உன் பயோகிராபியை பாதிலேயே விட்டியே, கண்டினியூ பண்ணு. ஓ, அத சரக்கு அடிச்சுட்டே பேசலாமே. ஆரம்பி, புடி 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 புடி. ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு பிரபுதேவா வந்தாரு. வாங்க பிரபு, டான்ஸ்ல ஏதாவது டவுட்டானு கேட்டேன், ஒரு முக்கியமான மேட்டர்னாரு. சரி, நீ பாயிண்ட்க்கு வா. கதை சொன்னாரு. என்ன கதை? போக்கிரி. எப்படி சொன்னாரு? ஹீரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரவுடியா இருந்துட்டு டப்புன்னு போலீஸ் ஆயிடுவான்னாரு. நீ ஏதாவது சேஞ்ச் சொல்லிருப்பியே. சொன்னே எதிர்பார்த்த. பிரபு, ஃபர்ஸ்ட்ல இருந்து ரவுடியா இருந்துட்டு டக்குன்னு போலீஸ் ஆகிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்ல இருந்து போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு டக்குன்னு ரவுடி ஆகிறது பெட்டர்னு. எல்லா கதையும் தலைகீழா மாத்திடுறாள். எனக்கு ஸ்டோரியில அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குங்க. அடேங்கப்பா. சார், நீங்க எப்பவும் காம்பினேஷன் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணோம், அதுவும் நடந்துச்சு. 100 நாளைக்கு புது டைரக்டர் வந்தாரு. ஒன் சைடு லவ்னாரு, நான் டூ சைடா இருந்தா தான் பண்ணுவேன்னு. டூ சைடு? அப்படின்னா மேடம் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்குமா? ஏய், என்ன டபுள் மீனிங்ல பேசுற? அதெல்லாம் இங்க வெச்சுக்காத. டபுள் மீனிங் இல்ல சார், பர்ஃபார்மன்ஸ்னா ஆக்டிங், டான்சிங். அதக்கே டான்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுத்துவா. இவ்வளவு குண்டா இருக்க, இவங்க டான்ஸ் ஆடுறா? ஏய், டோன்ட் டச் மை ஈகோ. என்ன பேச்சு பேசுற நீ? இவ டேலண்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ ஆடுமா? என்ன பாட்டு காட சொல்றீங்க? உனக்கு ரொம்ப பிடிச்ச நாத வினோதம். ஓகே. போது நிறுத்திரி, எல்லாரும் ரவுடி பசங்க, நாம கிளம்பிடுவோம். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா, அதனாலதான் பீரும் பிரியாணியும் வாங்கி வச்சிருக்கேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குமா? இன்சூரன்ஸா? அப்படின்னா என்ன? அதானே, கை கால் உடஞ்சு போச்சுன்னா செலவு கொடுப்பாங்களே, அதை சொல்றேன். காருக்கும் லாரிக்கு எல்லாம் வேணா இன்சூரன்ஸ் இருக்கு, ஆனா கை காலுக்கு எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்குது. இருக்கு பயல, இருக்கு. இருக்குதா? அப்ப லைஃபுக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் தெரியாதுடா தம்பி. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹோம் மினிஸ்டருக்காக வேலை செய்ய போய் சண்டையில கை காலெல்லாம் உடஞ்சு போச்சுப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். அவன் எவ்வளவு நாள் ஆச்சுடா? 6 மாசம். 6 மாசமா இருக்கிறானுப்பா? 6 மாசமா? அப்ப கேரண்டி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுங்க. ஆமாண்ணே, பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? சேச்சே, ஸ்கூல் படிப்பா? என்ற பையன் டீ ஸ்டால வேலை செய்யறான், இவன் பையன் மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறான். இதோ இவன் பையன் இருக்கான்ல சிட்டிலேயே நம்பர் ஒன் பிளாக் டிக்கெட் விற்கிற இடத்துல இருக்கானே, அவன்தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமாண்ணா. அப்ப உங்க பசங்க வாழ்க்கைக்கும் சேஃப்டி இல்லைன்னு சொல்லுங்க. சேஃப்டியா? ஆமாண்ணே. நீங்க என்ன பண்றீங்க? அண்ணன் சொல்ற ஆள அடிக்கிறது, இடத்த காட்டுவாரு, அதை ஆட்டை போடுறது. அப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஆரம்பிப்போமா? அப்படின்னு என்னப்பா? நீங்க ஹோம் மினிஸ்டருக்காக இடத்த ஆட்டை போடுறீங்கல்ல, நான் சைடு காட்டுறேன், நீங்க எனக்காக அதை பண்ணுங்க. ஐடியா சூப்பரா இருக்கு தம்பி, ஐடியா நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் டெய்லி பீரும் பிரியாணியும் தராரு. இவன் ஒரு நாள் கொடுத்து நம்மள யூஸ் பண்ண பாக்குறான். இவனை போய் நம்பிக்கிட்டே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்போ சிம் கார்டுக்காக கழித்து போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். அட அறிவு கட்டவனே, அது சிம் கார்டுக்காக இல்ல, உன் பேர்ல ஊருக்கு வெளியே 4 ஒயின் ஷாப் இருக்கு. சுரேஷ், மகேஷ், சீனு, பானு, உங்க எல்லார் பேர்லயும் ஒயின் ஷாப் இருக்கு, ஜாலியா யூஸ் பண்ணுங்க. மத்த உங்களுக்கு இடம் காட்டுறேன், எல்லாரும் ஆட்டைய போடுங்க. என்ன நம்பி வாங்க, போலாம். தம்பி, அதோ அந்த இடத்த கூட நம்ம ஆட்டி போட்டலாம் தம்பி. போட்டு ஒன்னையும் விட்டு கூடாது. அப்படிதான். ஏய், இந்த போர்டு எல்லாத்தையும் எடுங்க, எடுங்க. ஹலோ, முதல்ல இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஆனா வாங்க. ஆமா, உங்க ப்ராப்ளம் தான் என்ன? உன்னை அரெஸ்ட் பண்றோம். அப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார், என்ற கிட்ட ஆக்சிலேட்டர் பெயில் இருக்குது. ஆக்சிலேட்டர் பெயில்? இது என்னடா காரா? எப்ப தம்பி, ஆக்சிலேட்டர் பெயில் இல்லனே ஆன்டிசெப்டிக் பெயில். அதான் அதான், வாயில நுழையில. டேய்,
ஆன்டிசிபேட்டரி பெயில வச்சுக்கிட்டு யாராவது இடத்த ஆட்டையை போடுவாங்களா சார்? எங்களுக்கு எல்லாமே கார்பெண்டர் ஸ்டைல் சார். கார்பெண்டரா தம்பி? கார்பெண்டர் இல்ல, கார்பரேட் ஸ்டைல்னு சொல்லுங்கண்ணே. அதேதான். சார் நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலன்னா நீங்க என்னை ரேப் பண்ணிட்டு தான் உங்க மேல நான் கேஸ் போடுவேன் சார். அம்மாடி உண்மையா? நானா? ஆமாயா. ஆமா ஆமா. தூ கரும் முடிச்சவன உங்ககிட்ட வந்து பேசின பாரு என்ன சிறப்பால் அடிக்கணும்டா. வாங்க. எம்எல்ஏ எல்லாம் நம்ம கிரிப்ல இருக்காங்க. இருக்காங்க சார். நம்ம ஆளுங்க எல்லாம் இப்போ அவன் பக்கம் இருக்காங்க சார். நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம சைட்டை எல்லாம் லாக் பண்றா சார். அவன் அமைதியா இருந்து நம்மள டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். நாம் அமைதியா இருக்கணும்னா அவன் டென்ஷன் ஆகணும். அவன் தங்கைய ட்ரீட் பண்ற டாக்டர் யாருன்னு பாரு. ஹலோ, ஸ்பீக்கர்ல போடு. நீ ஏன் செக்யூரிட்டின்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க? ரொம்ப நாள் ஆட்டம் போட்டு இருக்கீங்க. அவளுக்கு மட்டும் நீ ட்ரீட்மெண்ட் பார்த்த உன் பசங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாது. தர டிக்கெட்டு. உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணாலும் உனக்கு எதுவும் ஆகாது, அவங்க போயிடுவாங்க. பசங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான். உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணாலும் உனக்கு எதுவும் ஆகாது, அவங்க போயிடுவாங்க. பசங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான்டா. கண்டிப்பா உங்க பையன் போலீஸ் ஆகும். மறுபடியும் ட்ரை பண்ணுடா. ட்ரை பண்ணி என்னன்னா பிரயோஜனம்? ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தன் லவ்ல ஃபெயில் ஆனான்னு, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போய், ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல போயிட்டான்னு, இன்னொருத்தனுக்கு ஜுரம் வந்து போயிட்டான்னு எழுதியிருக்காங்கண்ணே. யாரையும் லைஃப்ல ஃபெயில் ஆனாங்கன்னு எழுதவே இல்லைண்ணே. அதனாலதான் சாகணும்னு தோணுச்சு. தம்பி, ஒரு நல்ல வேலை கிடைச்சா வாழ்க்கைய மாறிடுங்கிற நம்பிக்கையில உச்சி வெயில்ல தார் ரோட்ல கால்ல கொப்பளம் வர்ற அளவுக்கு ஓடி பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா
வேலை கிடைக்காம சாகுறாங்க. வேலைக்காக தான் ஓடுறாங்கன்னு நாங்க நினைச்சோம், ஆனா சாம பின்னாடி ஓடுறாங்கன்னு இப்பதான் தெரியுது. டேய், அண்ணன் அண்ணன் உரிமையோட கூப்பிடுறல, அந்த உரிமையோட நான் இப்ப சொல்றேன். ஒரு மாசத்துல உன் உடம்புல காக்கி சட்டை ஏறல, ஏன் உடம்புல தலை இருக்காதரா? அம்மாவை மட்டும் அழ வைக்காத, சொல்றது புரியுதா? என்ன விஷயம்? உங்க பையன் எப்படியா இருந்தான்? லவ் ஃபெயிலியர்ல போயிட்டான். ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழையா உங்க பையன்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சந்தேகப்படுறது கரெக்ட் தான், என் பையன் லவ் ஃபெயிலியர்ல சாகல, போலீஸ் வேலை கடைக்கில் எடுத்து செத்து போனா. என் பையன் சாம்பியன், போலீஸ் ட்ரைனிங்ல லாங் ஜம்ப் ரெக்கார்ட் 3.5 meters, என் பையன் ரெக்கார்ட் 4 meters. ஹை ஜம்ப் ரெக்கார்ட் 1.2 meters, என் பையன் 1.4 meters. ரன்னிங் 800 meters ரெக்கார்ட் 170 seconds, என் பையன் 150 seconds. லஞ்சம்ல ரெக்கார்டு 50 லட்சம். என் பையன் 0. ஏன் தெரியுமா தம்பி? என்ன மாதிரி எதுக்கு உதவாத சின்சியர் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பையங்கிறதுனால செத்துட்டான். ஊரெல்லாம் லஞ்சம் வாங்குற ஏமாத்தி பழைக்கிற இந்த மக்கள் மத்தியில அதை பார்த்து பொறுமையா இருக்க முடியாம சகிச்சுக்க முடியாம தன்னோட உயிரை தானே போக்கிக்கிட்டான் தம்பி. உன்னை பார்த்த முதல் நாளே எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்துச்சு. நீ கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவன்னு தோணுச்சு, அதனாலதான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன். உன் வீட்டோட ரெண்டு படி ஏறும்போது எனக்கு என் 3 பொண்ணுங்களோட முகம் ஞாபகம் வந்தது. என் பையன் போனதுனால என் குடும்பமே பாதி ஆயிடுச்சு தம்பி. நாளைக்கு நான் அந்த ஹோம் மினிஸ்டரால செத்து போயிட்டேன்னா அம்மா இல்லாத பசங்க இவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்னு பயந்துதான் வரல. ஒரு நிமிஷம், செக்ரட்டேரியட்ல கரண்ட் சாக்கால பத்தி இருந்துச்சுன்னு சொல்லிடு, கொளுத்தி விட்டுறா. புடி ஏய் தம்பி, அது வரேன். இந்த 50,000 பேரோட வாழ்க்கை இதுல இருக்கு. தைரியம் இருந்தா என் பையன் மாதிரி இவங்கள சாகிறதுக்கு முன்னாடி காப்பாத்து. உங்க பையன் சாகலன்னு இந்த 50,000 பேர் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கௌரவமா நடந்து வரும்போது அவங்களோட உயிர் மூச்சுல உங்க பையன் உயிரோட இருப்பான். என்ன நம்புங்க. Arise, awake. Stop not till the goal is reached. இதுதான் விவேகானந்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவுரை. இளைஞர்கள் முன்னுக்கு வரணும், இளைஞர்கள் முன்னேறணும். என்னுடைய அறிவுரை அதுதான். அறிவுரை கொடுக்காத, அறிவுரை கொடுக்கிற அருகதை உனக்கு கிடையாது. என்னையா பேசுற நீ? உண்மையதான் பேசிக்கிட்டு இருக்க. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க சார். இளைஞர்கள் இளைஞர்கள்னு பேசுற இவர் தான் 50,000 இளைஞர்களை போலீஸ் ஆகப்படாம தடுத்திருக்காரு, வருங்காலத்தையே கெடுத்திருக்காரு. என்னப்பா தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? ஃபயர் ஆக்சிடென்ட்ல நீங்க கொளுத்தி விட சொன்ன ஃபைல் இது. போலீஸ் செலக்ஷன்ல நடந்த ஸ்கேமுக்கான சாட்சி. ஏன் ஷாக்கிங்கா இருக்கா? சின்சியரா கஷ்டப்பட்டு உழைச்ச 50,000 இளைஞர்களோட ஒர்க் இது. இதுல ஒருத்தன் ஆட்டோ கார்னரோட பையன், ஒருத்தன் கார்பெண்டரோட பையன், ஒருத்தன் மேஸ்திரியோட பையன், ஒருத்தன் ஹோம் கார்டோட பையன், ஒருத்தன் டெய்லர் பையன், ஒருத்தன் டிரைவர் பையன். இன்னொரு ஏழை, இன்னொரு ஏழை, இன்னொரு ஏழை. வேலை கிடைக்காததே நாங்க செஞ்ச பாவம் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உங்களோட துரோகம் இப்பதான் தெரியுது. ஆமாண்ணா, இவங்க எல்லாம் தான் எங்களுக்கு துரோகம் பண்றாங்க.
சொல்றாங்க. படிச்ச படிப்புக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கல. கடைசியில வயிற்று பழப்புக்காக 500 ரூபா கொடுத்தாங்களேன்னு நாங்க எல்லாரும் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கோம். நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா சரத் நகர் சிஐ இங்க இருக்காரா? பிரசன் சார், ஒரு நிமிஷம் வேலை வரீங்களா சார்? வணக்கங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக எனக்கு வர சொன்னீங்க? இவனுக்கு சல்யூட் கூட அடிக்க தெரியாது. என்ன படிச்சிருக்க? என்ன படிப்பாங்க? டிகிரி. எந்த யூனிவர்சிட்டி? அதான் அந்த பிலாஸ்பூர் யூனிவர்சிட்டி. எந்த வருஷம்? வருஷம்லாம் கேட்கறான். அதான் நம்ம பேட்டை படம் வந்துச்சு அந்த வருஷம் தான். எந்த சப்ஜெக்ட்ல டிகிரி? அதான் போலீஸ் கோர்ஸ். செப்பரேட். ஒரு ப்ரொஃபசர் பேர் சொல்ல முடியுமா? ப்ரொஃபசர். அது யாரு? அது யாரா? எல்லாரும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. 50 லட்சம் கொடுத்தா வேலை கிடைக்குது, 25 லட்சத்துக்கு போஸ்டிங் கொடுக்கறாங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா யூனிவர்சிட்டியில படிச்ச மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, திருடனுக்கு போலீஸ் வேலை கொடுத்திருக்காங்க. எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஆபீசர்ஸ் பண்ண தப்பு. இதுக்கு ஒரு என்கொயரி நிச்சயம் நடத்துவேன். 3 டேஸ்ல ரிப்போர்ட் கொடுப்பேன். உண்மையை வெளில கொண்டு வந்ததுக்கு இவரை நான் மனசார பாராட்டுறேன். கவர்மெண்ட்டையும் ஸ்டேட்டையும் காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ. பல பொய் கமிட்டியை நானும் பார்த்திருக்கேன். 3 நாள்ல நீயும் ஆக்ஷன் எடுக்க போறது இல்ல. சிஎம்ஆ நான் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். போலீஸ் செலக்ஷன் விஷயத்துல கவர்மெண்டோட பேரே போச்சு. 3 நாள்ல கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா நீ உன் பதவிய ராஜினாமா பண்ணணும். அத மறந்துடாத. கிளம்பு. நான் சிஎம் ஆகணும். மெஜாரிட்டி எம்எல்ஏஸ கூட்டிட்டு வரேன். உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. 1 மாசம் தான் நான் சிஎம்மா இருப்பேன். மீதி நேரம் நீங்களே சிஎம்மா இருங்க. ஓகே. ஹலோ. எனக்கு நீ 3 நாள் டைம் கொடுக்கறியா? நான் உனக்கு 3 நாள் டைம் கொடுக்கறேன். எம்எல்ஏஸ் எல்லாரும் என் கூட இருக்காங்க. நான் சிஎம் ஆக போறேன். ரிசைன் பண்ணிடு. சாயந்தரம் ஊரை விட்டு தப்பிச்சு போகும்போது எங்க டிபார்ட்மெண்ட் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்க. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஹோம் மினிஸ்டர் ஆர்டர். அதனால தான் மீடியாவில் கூட வரல. இதெல்லாம் ஹோம் மினிஸ்டரோட கேம்னு அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா கடைசி சாட்சி கூட போயிடுச்சா? நோ 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 நோ, டோன்ட் லூஸ் கான்ஃபிடென்ஸ். உன் தங்கச்சியை கூட்டு போய் சிஎம்க்கு கவர்னருக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லு. அவங்க எல்லாத்தையும் என்கொயரி பண்ணுவாங்க. அது முழுமையாக முடிகிற வரைக்கும் அவனால் சிஎம் ஆக முடியாது சார். இதை தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஓகே சார். ரிப்போர்டர் கௌதமிக்கு நினைவு திரும்பிடுச்சு. அவ அண்ணன் எங்க இருக்கான்? சம்பத் வீட்டுக்கு போயிருக்கான். ரெண்டு பேரும் சிஎம்ஐயும் கவர்னரையும் பார்க்க போறாங்களா? அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர் கதையை முடிச்சிருக்க. இப்ப எங்க இருக்கான்னு பாரு. Oh, my God.
இருக்கு. ரொம்ப நல்லவன், அசைவே இல்லாம இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அழுகியா வருது. நீங்க ரெண்டு பேரும் அங்க போக கூடாது. போவோம்டா. ஏன், பெத்த பசங்களோட அவன் முக்கியமாயிட்டானா? ஆமா, அவன் தான் முக்கியம். பேத்து வளர்த்த பசங்களே பெத்தவங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போற காலத்துல ரோட்ல இருந்த இந்த கேவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்க வாழ்க்கைக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டா அவன் தான் எங்களுக்கு முக்கியம். டேய், ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை என்னைக்கு இப்படியே இருக்காது. எங்க இடத்துக்கு நீங்களும் வருவீங்க, உங்க இடத்துக்கு உங்க பசங்க வருவாங்க. நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க போலாம். என் தம்பிக்கு உனக்கு எங்கேஜ்மெண்ட், அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும். இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, அவன் இருக்க நடுவில்
எங்க வந்து நிக்கிறோம் பாரு. கிரேட்ரா, நீ கிரேட். அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாத அனாத. ஆனா இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு அழறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. நீ அழுதனா அதை துடைக்கிறதுக்கு உனக்கு இன்னைக்கு இத்தனை கைகள் இருக்கு. ஒரு அனாதைக்கு இவ்வளவு அன்பு கிடைக்குங்கிறத நீ நிரூபிச்சிட்டடா. என்னடா இது? இவ்வளவு நாள் உன் கூட சேர்ந்து நாங்க வாழ்ந்தோம்டா, ஆனா இப்ப இருந்து உன்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோம். டேய் விடுறா. OneTamilMV.cool. அவன் சிஎம் அவரதுக்கு முழு ஏற்பாடையும் பண்ணிட்டான். இன்னும் 4 மணி நேரத்துல அவன் சிஎம் ஆயிடுவான். அப்படி நடக்க நம்ம விடக்கூடாது சார். எப்படியாவது தடுக்கணும். என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு கடவுள் ஆனந்த பூபதி ஐயா அவர் மரணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்கு தான் உங்களை வர வச்சிருக்கோம். தைரியமா சொல்லுமா. என் பேர் கௌதமி. தி நியூஸ் டிவில நான் ஜர்னலிஸ்டா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு உறுதிமொழி ஃபங்க்ஷனை நான் தான் கவர் பண்ணேன். பாம்ப் பிளாஸ்ட் நடந்த போது நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். ஹலோ. ஏய் போனா வந்து கூட. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜ்ல ஏய் அங்க வந்து தங்க ஸ்பீச்ச கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தானே. அப்ப என்ன நடந்துச்சுனா கல்யாணம் முடிஞ்சிரும். ரொம்ப லேட் பண்ணனா அதுக்கப்புறம் அவ கதையே முடிஞ்சிரும். ஒழுங்கா வந்து தங்கையை கூட்டிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்து சேரு. வாமா. என்னாச்சு? போயாகணும் சார். இல்ல நான் மாளவிக்கு அவ கொண்டுடுவா. போனா உன் தங்கையை கொண்டுடுவா. ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு. நான் காப்பாத்திருவேன் சார். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அனுப்பிட்டு அவங்க 10 கொடுத்தா 20, 20 கொடுத்தா 30. ஒவ்வொருத்தருக்கும் 30 கோடி ஒரு தரம். நம்ம படத்தை வச்சு நம்ம எம்எல்ஏ எல்லாம் வாங்கிட்டு இருக்கான் சார். எல்லாரையும் அவன் பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கான் சார். 30 கோடி
ரெடி கேஷ், ஸ்பாட் பேமெண்ட். வாங்க சார், வாங்க. சீக்கிரமா வாங்க சார், எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்கு சார. வர பெரிய பிளான போட்டிருக்கான். எம்எல்ஏ எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். எனக்கு பதவியை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல. அவன் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தான போட்டுருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நேரா ஃபார்ம் ஹவுஸ்க்கு போ. வாங்க சார், வாங்க. 30 கோடி. டேய், எங்கடா போற? ஷார்ட்கட் சார். சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லடா. சந்தோஷம் இவங்க கிட்ட இருக்கு. இது ஏன் சந்தோஷம்? எனக்கு பணத்துல தான் சந்தோஷம் இருக்கு. சொன்னா கேட்க மாட்டியா? ட்ரிகரை அழுத்தவா, போயிடுவ. நீ போனா பல பேர் சந்தோஷப்படுவாங்க. எங்கடா இருக்க? அண்ணா, நான் வந்துட்டேன். ரைட் சைடு பாரு. டேய், கீழே வாடா. இந்த வரண்ணா. டேய், நீ மொத்தம் எத்தனை பேரை கூட்டு வந்திருக்க? 50 பேர் இருக்கும். கீழே வந்தா துண்டு துண்டாக்கிடுவோம். நீ கீழே வரதுக்குள்ள உங்க அண்ணன் 10 தடவை போட்டு தள்ளிடுவேன். உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர். என்னது என்னது? சொல்லு 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 சொல்லு. எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய் தர. மொத்த குடுதையும் கூட்டிட்டு கிளம்பிட. என்ன பாக்குறதுக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா, இல்ல கேன பையன் நினைச்சியா? மவன நான் யாரும் தெரியுமா? அவரோட சொந்த தம்பிடானா? எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி எனக்கும் 2 கோடி கொடுத்தா போயிடுவேன் நினைச்சியா? எனக்கு 100 கோடி தேவை. மறுபடியும் எவ்வளவு கேட்டேன்னு சொல்லு. 100 கோடி. என்னடா பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட இருந்தானே நான் கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் போயிட்டாங்க. உன் மினிஸ்டரியும் போயிடும். அப்புறம் உன் கூட எனக்கு என்ன வேலை? ஐ லவ் யூடா தம்பி. சூப்பர்டா. பணத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. வாங்கடா.
என்ன பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்டான்? உன் தம்பி தானே? நம்பிக்கை துரோகம்டா. அப்ப நீ பண்ணது என்ன? பணத்துக்காக அண்ணனை கட்டி விடுவானா? நீ தெய்வ மாதிரி இருந்த அப்பாவை கொன்னிய. அவனும் உன்ன மாதிரிதான். இந்த என்னோடது வெறிடா, வெறி. அதனாலதான் பண்ண. சின்ன வயசுல கையில ஒரு ரூபாய் கூட இல்லாம பசியில பட்டினி கிடந்த அப்ப அவன் கை குழந்தடா. பசி தாங்க முடியாம குப்பை தொட்டில கிடந்த எச்சில சாப்பிட்டுருக்கோண்டா. அந்த வெறியோட தான் சம்பாதிச்சேன். நீ ஆனாததா, நானும் ஆனாததா? உன்கிட்டயும் பணம் இல்ல, என்கிட்டயும் பணம் இல்ல, உனக்கும் சொந்தம் இல்ல, எனக்கும் சொந்தம் இல்ல. அப்புறம் ஏண்டா பணத்து மேல குறியா இருந்த? மனுஷங்களை மொத்தமா மறந்துட்டிய. பாத்தல, இதுதான் என் சொத்து. என் சொத்து என் கண்ணு முன்னாடி இருக்கு. உன்னோடது எங்க? உன்கிட்ட இருக்கிற 1000 கோடி இந்த கண்ல இருக்கிற புல்லட்ட தடுத்து நிறுத்துமா? தடுத்து நிறுத்துமா? தடுக்க முடியாது. இப்ப நீ எங்க இருக்க? ஜீரோ, ஜீரோ. மறுபடியும் நீ அனாதை ஆயிட்டிய. நீ பல பாவங்களை பண்ணிருக்க. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும். இவ்வளவு பேரும் ஒரே நேரத்துல வந்து உன்னை தாக்குனாங்கன்னா என்னடா பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா சட்டத்தை எங்க கையில எடுத்துக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ செஞ்ச தப்ப ஒத்துக்க, தண்டனை அனுபவி. நல்லவனா வெளியில வா, பெரியவரோட ஆத்மா சாந்தி அடையும். இங்க பாருங்க, நீ மாறினா உனக்கு நான் இருப்பேன், உன் கூட நாங்க எல்லாரும் இருப்போம். இது நீ மனுஷனா மாறதுக்கு உனக்கு கொடுக்கற கடைசி வாய்ப்பு. யோசிச்சு முடிவிட. செஞ்சதோட பல குற்றங்களை அவர் செஞ்சதா? தானே வந்து கோர்ட்டு முன்னாடி அவர் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு ஆனந்த பூபதியின் மகன் ஆதித்ய பூபதிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆதித்ய பூபதியோட சொத்து எல்லாம் ஆனந்த நிலையம் டிரஸ்டுக்கு கொடுக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.